டியூன் படம் எல்லாரும் பேசுங்க பேசுன்னு சொன்ன படம் இதோட முதல் பாகத்தை ஒரு மில்லியனுக்கு மேலே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே பார்த்திருக்கிறீங்க பார்ட் டூக்காக விடாது கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்காக தான் பார்ட் டூ கொண்டு வரேன் ஆனால் பார்ட் ஒன் பார்க்காம பார்ட் டூ பார்த்தா புரியாது இத்தனை வருஷத்துக்கு பிறகு பார்ட் டூ வந்ததுனால பழைய கதைகளை நம்ம மறந்தே போயிருப்போம் அதுக்காக பார்ட் ஒன்னையும் பார்ட் டூவையும் ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவா இதில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லை பா பார்ட் ஒன் வேண்டாம் நான் பார்ட் டூவ பார்த்துக்குறேன் என்னும்போது எடுக்கிற பார்ட் பார்ட்டூ எந்த நிமிஷத்துல செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகுங்கிறத விஷுவல்ல இங்கே காமிச்சிரு பார்ட் பார்ட்டுவை பார்க்கற நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்கிப் பண்ணி அங்கே போய் பார்த்துக்கிட்டோம் மித்த ஆட்கள் அப்படியே தொடர்ந்து பாருங்க இன்னொரு உலகத்துக்குள்ளேயே போயிட்டு வந்தாப்புல ஒரு ஃபீல் கிடைக்கும் அது கேரண்டி மண்புழுக்களோட ராஜ்ஜயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனுல படத்துல அவங்க காமிக்கல நாம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீனா ஒரு மூணு கிரகத்தை காமிக்க போறோம் ஒரு பசுமையான கிரகம் அதான் பச்சை கலர்ல காமிச்சிருக்கிறோம் இந்த கிரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப லாயலான ஆட்கள் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கருணை உள்ள ஆட்களா இருப்பாங்க நல்லவங்க ஃபுல்லா மோஸ்ட்லி இந்த இந்த கிரகத்துல இருப்பாங்க பசுமை கிரகத்துல அப்படியே பக்கத்துல சிவப்பு கலர்ல காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா சிவப்புனாலே கெட்டவங்க அர்த்தம் அந்த மாதிரி இந்த கொடூர கிரகத்துல இருக்கவங்க கெட்டவங்க வில்லங்க அவங்க எப்ப பார்த்தாலும் அரசியல்ல மேல வரணும்னு ஆசைப்படுறவங்க பவருக்காக சண்டை போடுறவங்க அதிகாரத்துக்காக யார வேணாலும் கொல்லணும்னு துடிக்கிறவங்க அடிமை முறையவே கொண்டு வந்தவங்க இவங்க தான் நிறைய பேரை அடிமைகளா வச்சு ஏகப்பட்ட வேலைகளை வாங்கினவங்க இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் கம்பெனி மாறிங்க எங்க வளம் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு போய் அந்த வளத்தை சுரண்டி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கிரகம் தான் இந்த சிவப்பு நம்ம காமிச்சிட்டு பாலைவன கிரகம் இருக்காது பாலைவன கிரகம் இருக்கிற மக்களுக்கு அந்த மண்ணோட மகிமை தெரியாது பாலைவனத்துல வெறும் மண்ணு தானே கிடக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த மண்ணுக்குள்ள இருந்து ரொம்ப அருமையா ஸ்பைஸ் அப்படிங்கிற ஒரு சக்தியை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க யாரு மித்த கிரகத்து மக்கள் இப்ப கூட அளவுக்கரியமா பெட்ரோலை எங்க கண்டுபிடிக்கிறாங்க பாலைவனத்துல இருந்து தான் பெட்ரோல் எடுக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அதே மாதிரி இங்க இருந்து இவங்க எடுக்கிற ஒரு பொருள் ஸ்பைஸ் அதை எதற்காக மற்ற கிரகத்து மக்கள் பயன்படுத்துறாங்கன்னா ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு டிராவல் பண்ணி போறதுக்கு ஸ்பேஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஸ்பேஸ் எரிபொருளா இந்த ஸ்பைஸை பயன்படுத்துறதுக்கு தேவைப்படும் சோ அதுக்காகவே எல்லா கிரகமும் போட்டி போட்டு இந்த ஸ்பைஸை விலைக்கு வாங்குவாங்க அவங்களோட ஆயுள் காலத்தை நீட்டிவிக்கிறதுக்கும் இந்த ஸ்பைஸ் தேவைப்படும் அதற்காகவும் அதை பயன்படுத்துவாங்க நிறைய மேட்டருக்கு இந்த ஸ்பைஸ் தேவைப்படுது சோ இந்த பாலைவன கிரகத்துல அந்த ஸ்பைஸை எடுக்கிற வேலை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா நம்ம கார்ப்பரேட் கிரகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இப்படி சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள் எல்லாம் ஒருத்தரை தன்னோட பேரரசரா ஏத்துக்கிட்டாங்க அவரை தான் தி எம்பரர் அப்படின்னு சொல்லுவோம் இவரோட ஆட்களும் இந்த பேரரசரும் ஒரு தனி கிரகத்துல இருப்பாப்ல அந்த கிரகத்தோட பேர் என்ன ஊர் ஊரன்னெல்லாம் இப்ப வரைக்கும் தேவையில்லை சோ விட்டாச்சு எப்பவுமே பச்சைக்கும் சிவப்புக்கும் ஆகவே ஆகாது சரியா அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த பசுமை கிரகத்துக்கும் அந்த கார்ப்பரேட் கிரகத்துக்கும் ஆகவே ஆகாது பழைய பஞ்சாயத்தே நிறைய இருக்கு இப்ப நம்ம பேரரசருக்கு ஒரு கவலை இருக்கு என்ன கவலை அப்படின்னா அவர்தான் சொல்லிருப்பாப்ல பாலைவன கிரகத்துக்கு போய் அந்த கார்ப்பரேட் கிரகத்தை ஆட்களை வச்சு ஸ்பைஸ் எல்லாம் தயாரிங்க நாங்க கேட்குற மாதிரி எல்லா கிரகத்துக்கும் சப்ளை பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆர்டரை கொடுத்தது பேரரசர் தான் ஸோ கார்ப்பரேட் ஆட்களும் அங்கே போறாங்க பாலைவனத்தில் இருக்கிற அந்த வளத்தெல்லாம் சுரண்டி நிறைய ஸ்பைஸ் எடுக்கிறாங்க சொன்ன அந்த அளவை விட ஏகப்பட்ட அளவை எக்ஸ்ட்ரா உறிஞ்சி எடுக்கிறாங்க பேரரசருக்கு கொடுத்தது போக மற்ற கிரகத்துக்கு கொடுத்தது போக இன்னும் நிறைய சைலில் ப்ளாக் மார்க்கெட்டில் கள்ளச்சந்தையில் ஓட்டி நல்லா பண சம்பாதிக்க ஆரம்பிச்சிடானுங்க பணம் பெருகுது எந்த லெவலுக்கு பெரியதுன்னா பேரரசரோட சொத்து பத்தம் கம்பெ பண்ணும்போது இவங்களோட சொத்து பத்து கூடி போயிடுது அந்த அளவுக்கு சம்பாதிச்சுறாங்க இதனால பேரரசருக்கு இவங்க மேல ஒரு பயம் எங்க நம்மளையே இவங்க சாப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு இது ஒரு பயம்னா பேரரசருக்கு இன்னொரு பயம் இருக்குங்க யாரை பார்த்து நம்ம பசுமை கிரகத்தை பார்த்து பசுமை கிரகத்தில் இருக்கிற மன்னரை பார்த்து மன்னரோட பையனை பார்த்தலாம் இவருக்கு ஒரு பயம் ஏன்னா அவங்க மக்களோட மத்தியில நல்ல பேரோடையும் புகழோடையும் இருக்கிறவங்க அரசல் புரசலா இவங்க வம்சத்துல பிறந்த ஒரு குழந்தை தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆள போகுது அப்படின்னு யாரோ ஒன்னு ரெண்டு பேர் ஜோசியக்காரங்க ஆரிடம் சொல்லிட்டு போயிட்டாங்க போல சோ அதுக்கும் அவர் பயப்படுறாரு எங்க இந்த பசுமை கிரகத்து ஆட்கள் தங்களோட நல்ல பேரை பயன்படுத்தி நம்மள தள்ளி விட்டு நம்ம சீட்ல வந்து உட்காந்துருவாங்களோ அப்படின்னு பேரரசர் பயப்படுறாரு அதனால அந்த ஆளு ஒரு அரசியல் வேலையை செய்யறாப்ல என்ன பண்றாரு தனக்கு ஆபத்தா இருக்கிறவங்க ரெண்டு பேரையும் மோத விடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு பசுமை கிரகத்துல இருக்கிற அந்த இளவரசன் தான் நம்ம படத்தோட ஹீரோ இதோ இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான் பசுமை கிரகத்து அரசர் கூட இருக்காங்க இல்லையா அவங்க தான் நம்ம இளவரசரோட அம்மா ராணி இந்த கிரகத்தை பொறுத்தளவுல இந்த பக்கத்துல பாத்தீங்களா காத்துலயே பறந்துகிட்டு இருக்கான் ஒரு குண்டை இவன் தான் அந்த கார்பரேட் கிரகத்தோட மண்ணை கூடையே மொட்டை அடிச்சுட்டு மாமாவும் மருமகனும் சேர்ந்துதான் உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு துடிச்சுட்டு இருக்கானுங்க அடுத்து நம்ம படத்தோட ஹீரோயின் யாரு அப்படின்னா அந்த பாலைவன கிரகத்துல ஒரு சின்ன பொண்ணை அப்பப்ப காமிப்பாங்க படத்துல ரொம்ப ஒண்ணு பெருசா அவங்களுக்கு கேரக்டர் இல்ல டயலாக் இல்ல அந்த தான் நம்ம படத்தோட ஹீரோயினா வர போறாங்க அவங்க பாலைவன கிரகத்துல இருக்காங்க அதே மாதிரி மாதிரி படத்துல பேரரசர் பேரரசர் சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த பேரரசரோட மூஞ்சிய கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டாங்க அந்த ஆள் சொல்ற வேலையை செய்யக்கூடிய ஏவலாளிகள் ஏகப்பட்ட பேரு அடிக்கடி வந்து வந்து போய்கிட்டு இருப்பாங்க பேரரசர் கொடுக்கற அந்த உத்தரவை கம்யூனிகேஷனை கொண்டு வந்து சேர்க்கறது கூட வர அந்த ஆட்களோட வேலை ரைட் இப்போ நம்ம பேரரசர் அவருக்கு ஆகாத பசுமை கிரகத்தையும் அந்த கார்பரேட் கிரகத்தையும் மோத விடணும் அதுக்காக அவர் என்ன பண்றாப்ல பாலைவன தேசத்துல அந்த ஸ்பைஸ் உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த வேலையை அந்த கான்ட்ராக்ட டேட் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீ உரிய வேண்டாம் நீ இடத்த காலி பண்ணி போ அப்படின்ற மாதிரி கார்ப்பரேட் கிரகத்துக்கிட்ட சொல்லிடுறாரு உடனே அவங்க அந்த பாலவன கிரகத்துல இருந்து அவங்களோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியேறணும் யாரு கார்ப்பரேட் கிரகத்து ஆட்கள் நம்ம மாமனும் மருமகனும் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதா அதே சமயம் இந்த பக்கத்துல பசுமை கிரகத்தில் இருக்கிற நம்ம இளவரசர் இளவரசரோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் பாலவன கிரகத்துக்கு வந்து ஏற்கனவே இந்த பாலைவனத்துல இருந்து அந்த ஸ்பைஸை உரியிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா ஐ மீன் அந்த எல்லாம் சொல்றேன் அதெல்லாம் போட்டு தானே போயிருப்பாங்க பழைய ஆட்கள் அந்த மிஷினெல்லாம் எடுத்து மறுபடியும் ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சு ஸ்பைஸை உலகம் முழுக்க சப்ளை பேரரசருக்கும் கொடுக்கணும் அந்த பொறுப்பு இப்போ பசுமை கிரகத்து தலைமையில வந்து விழுகுது இதுல இந்த பாலைவன தேசத்துல இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரே கவலை எவ வேணும் வந்து நம்ம தேசத்துல இருக்கிற வளத்தை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க சரி சுரண்டிட்டு போங்கடா பதிலுக்கு ஏதாவது எங்களுக்கு தாங்கடா அப்படின்னு கேட்டா அத கூட கொடுக்காம இருக்கானுங்களா அதனால யார் வந்தாலும் அவங்க மேல இவங்க கொஞ்சம் கோமா தான் இருப்பாங்க பசுமை கிரகத்து ஆட்கள் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட் ஸ்டில் அவங்களோட ஆட்சிக்கு கீழே இந்த கிரகம் எப்படி இருக்க போதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு ரைட் இது போக ஒரு கிளைக்கரை மாதிரி இன்னொரு ஒரு ரகசிய இனம் இருக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஒரு மகளிர் கூட்டம் அவங்கள பத்தி சொல்லியே ஆணுங்க இந்த ரகசிய கூட்டத்துல ஆண்களே கிடையாது எல்லாரும் பெண்கள் தான் இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் இவங்க வாயை திறந்து அப்படியே சில மந்திரச் சொற்களை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதுக்கு இருக்கிறவங்க அப்படியே மயங்கி அவங்க சொல்றத அப்படியே செய்ய ஆரம்பிப்பாங்க ஊசி எடுத்து நீ உன் கழுத்துல நீயே குத்திக்கோ அப்படின்னா கூட குத்திப்பாங்க அந்த அளவிலான சக்தி அந்த ரகசிய இனத்துக்கு உண்டு பொதுவா ஒரு ரகசிய இனம் ஒரு ரகசிய கூட்டம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல ஏதோ ஒண்ணு நோக்கித்தானே அவங்க பயணப்படுவாங்க அப்பேற்பட்ட இவங்களோட பயணம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் வருஷமா போய்கிட்டு இருக்கா சும்மா ஏதோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இனமா அவங்க உருவானவங்க இல்ல ஆயிரம் ஆயிரம் வருஷமா ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நிறைய பேருக்கு தெரியாமையே ரகசியமாவே என்ன அப்படின்னா இப்போ உலகத்துல ஏகப்பட்ட வம்சம் இருக்கு ஏகப்பட்ட ஜாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா ஜாதிக்குள்ளையும் போய் கலப்பு திருமணம் பண்ற மாதிரி இவங்க கலந்துருவாங்க கல்யாணம் தட்டுற பேர்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேர்லயோ கலந்துருவாங்க கலந்து அவங்க மூலமா ஒரு குழந்தைய பெற்றுப்பாங்க அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகும் அந்த குழந்தைய இன்னொரு ஜாதிக்கு கட்டி கொடுப்பாங்க அவங்க மூலமா அப்புறம் ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைய நல்லா வளர்த்து வாலிப வயசு வந்ததுக்கு அதை இன்னொரு ஜாதிக்கு தான் கட்டி கொடுப்பாங்க ஆயிரக்கணக்கான வம்சங்கள் இருக்கும் ஜாதிகள் இருக்கும் எல்லா பேரையும் கவர் பண்ணனும் அப்படின்னா ஏகப்பட்ட வருடங்கள் ஆகத்தான செய்யும் இப்படி தாங்க ஏகப்பட்ட வம்சத்தை ஏகப்பட்ட ஜாதியில அப்படியே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அதுக வளர்ந்ததும் மறுபடியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அதுக வளர்ந்ததும் மறுபடியும் அதை இன்னொரு ஜாதிக்கு கல்யாணம் கொடுத்து குழந்தை பெற்று அப்படின்னு வரிசையா இவங்க குழந்தை பெற்று 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 இவங்க சக்தியை லைட்டா கூட்டிகிட்டே வராங்க இப்படி பண்றதுனால அவங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் கிடைக்கிது என்ன அப்படின்னா இவங்களால அந்த ஆயிரம் வருஷத்துல அதாவது இந்த இனத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணோட அம்மா பட்ட கஷ்டம் அவளுக்கு தெரியும் பாட்டி பட்ட கஷ்டமும் அவளுக்கு தெரியும் கொள்ளு பாட்டி பட்ட கஷ்டமும் அவளுக்கு தெரியும் இதே மாதிரி மொத மொத இந்த இனத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட நினைவுகள் அவங்களோட கஷ்டங்கள்னு இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து பூர்வ ஜென்ம ஞாபகம்னு வச்சுக்கோங்களேன் இல்ல வம்சத்துல இருக்கிற எல்லா பேரோட ஞாபகங்களும் அனுபவங்களும் அப்படியே மொத்தமா அடுத்தடுத்த தலைமுறைக்கு இவங்களால கடத்த முடியும் ஆனா அப்படி கடத்தணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பெண் குழந்தைகள் பிறந்தா மட்டும்தான் அந்த சக்தி அவங்களால கடத்த முடியுமா அதனாலேயே இவங்க கஷ்டப்பட்டு பெண் குழந்தைகளா பெத்துட்டு வருவாங்க பிடிச்சோ பிடிக்காமையோ கூட சில ஜாதிக்காரங்களோட அவங்க கலந்து குழந்தையை பெத்துட்டு அப்படியே வந்துருவாங்க இப்படி ஏகப்பட்ட கலப்பு நடந்து கடைசியா இந்த இனத்து பெண்ணா வர்றவங்க தான் நம்ம ஹீரோ இளவரசனோட அம்மா நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா இந்த இனத்துல இருக்கிறவங்க ஒன்லி பொண்ணுங்களை மட்டும்தான் பெத்துக்கிறதுக்கு உரிமை உண்டு

மேட்ரு பரவிக்கிட்டு இருக்கு ஒருவேளை நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மகத்தான ஆத்மா இந்த இளவரசனா இருக்குமோ அப்படின்னு அவங்க ஓ இந்த கதையை உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன் இல்லையா சரி இந்த கதையை நான் சேர்த்தே சொல்லிடுறேன் இந்த இடத்துல பிறக்கிற பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அந்த சக்தி வந்துருது இல்லையா அவங்களோட பூர்வீக ஞாபகங்கள் அனைத்தையுமே அவங்களால கிரகிக்க முடியும் மைண்ட்ல வச்சுக்க முடியும் பெண்களால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சதா இருந்தது ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னா ஒரு ஆம்பள ஒரு பொம்பளை ரெண்டு பேர் வேணும் ஆனா இத்தனை வருஷத்துல இவங்களால சாதிக்க முடிஞ்சது ஒரு பாதி வெற்றி மட்டும்தான் பெண்களோட ஜென்ம ஜென்ம அனுபவங்கள் மட்டும்

எதிர்த்தாப்புல இவன் பிறக்கும்போது ஒரு மகத்தான சக்தியா இவன் பிறப்பான் உலகத்தையே இவன் ஆளுவான் சொல்ல போனா நிறைய மக்கள் இந்த மாதிரி பிறக்க ஒரு குழந்தைய தன்னோட கடவுளாவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆறுடம் பேசப்பட்டிருக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஜோசியக்காரங்க பேசிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பையன் பிறக்க போறான் நம்ம எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்க போதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட குழந்தையா இந்த பையன் இருக்க போறானா இல்ல இவங்களுக்கு இன்னும் அந்த கொடுப்பனை இல்லாம ஒரு சாதாரண பையனா பிறந்து ஒரு சாதாரண பையனாவே சாக போறானா அப்படிங்கிறது தெரியாம இந்த இனக்கூட்டம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த இனத்துல அந்த வம்சத்து நினைவுகள் எல்லாமே எப்போ அடுத்தடுத்து அந்த குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னா சில பேருக்கு கருவுல இருக்கும் போதே வந்துடும் ஒட்டுமொத்த ஆயிரம் வர நினைவுகளும் வந்துடும் அது ரொம்ப அபூர்வம் ரொம்ப ரேரா தான் நடக்கும் மோஸ்ட்லி என்ன ஆகும்னா பிறப்பாங்க வயசுக்கு வருவாங்க கல்யாணம் பண்ற ஸ்டேஜுக்கெல்லாம் வருவாங்க அப்போ கூட அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் இருக்காது அம்மாவோட தாத்தாவோட சாரி அம்மாவோட பாட்டியோட கொள்ளு பாட்டியோட நினைவுகள்லாம் இருக்காது அந்த நினைவுகளை அந்த ஜென்மத்து அனுபவங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு ஊட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட செத்து பொழைக்கணும் அந்த பொண்ணு

கோபத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க வளத்தெல்லாம் உரியடா பாவிகளாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வளத்தை உரியக்கூடிய வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறது யாரு நம்ம மொட்டையம் பேட்டிஸ்டா கார்ப்பரேட் கிரகத்தோட மாப்புள்ள இவர் அவரோட தலைமையில தான் இந்த வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழுங்குற மாதிரி பாலைவன தேசத்து மக்க புரட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அதை ஒடுக்கிறதுக்காக இவங்க ஏகப்பட்ட பாம்ச போட்டு மக்களை கொல்ல ஆரம்பிப்பாங்க இதனாலேயே அந்த பாலைவன கிரக மக்கள் இவங்களுக்கு பயந்து அங்கங்க இருக்கக்கூடிய அந்த குகையில தங்கிடுறாங்க அப்புறம் தான் நாம சொன்ன அந்த அரசியல் நகர்வு நடக்கிறது பேரரசர் உத்தரவு போட பொட்டிப்பொடிக்கை எல்லாம் காலி பண்ணிட்டு இந்த கார் ஆட்கள் அவங்க தூக்கிட்டு பால்வாட கிரகத்தில் இருந்து அவங்க கிரகத்துக்கு திரும்பி போயிடுறாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோவை பசுமை கிரகத்தோட இளவரசனை காமிக்கிறாங்க அவனுக்கு அடிக்கடி ஏதோ ஒரு கனவு மாறி வருங்க காரணம் என்ன இந்த பையன் தான் அந்த ரகசிய மகளிர் கூட்டம்னு ஒன்னு சொல்றேன் பாத்தீங்களா வாழை அடி வாழையாவ பொண்ணுங்களா பிறந்துகிட்ட இடத்துல மொதல் ஒரு பையன் பிறந்து இருக்கிறான் சோ இவனுக்கு நடந்து முடந்த விஷயங்களும் கனவுகளா வரும் நடக்க போற சில விஷயங்கள் கூட கனவுகளா வரும் ஆனா அது கனவா நடந்து முடிஞ்சதா நடக்க போறதான்னு தெரியாம இவன் கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருப்பான் படத்தோட கதை எந்த வருஷம் நடக்க தெரியுமா இப்போ என்ன நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருக்குமா ஒரு எட்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பாக்குற இந்த கதைக்களம் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கதை நடக்கிறது எட்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தூங்கி எந்திரிச்சதும் அம்மா அவன் பிள்ளையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அம்மா பிள்ளைக்கு அவங்களோட சக்தியை எப்படி பயன்படுத்துங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொன்னமே இவங்களால எதுக்கு இருக்கிறவங்களை ஒரு மந்திர கட்டுப்போட்டு இவங்க சொல்றதை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு அந்த சக்தி தான் பிள்ளைக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறாங்க அவன் கொஞ்சம் சொதப்பத்தாங்க செய்யறான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லு அப்பதான் உன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் இதை எடுத்து கொடுப்பேன் அப்படின்றாங்க எதை தண்ணிய சாதாரணமாக எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்களா அந்த வாய்ஸ்ங்கிற அந்த சக்தியை பயன்படுத்தி எடுத்து கொடு அப்படின்னு என்ன கட்டுப்படுத்தி வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துல கூட தாம் பையனை ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க கனவுல அடிக்கடி ஏதோ ஒரு பொண்ணு வருது பொண்ணு வருதுன்றியே அந்த பொண்ணு இன்னும் கனவுல வராலா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறான் நம்ம ஹீரோ அடுத்து இவன் அந்த பாலைவன கிரகத்துல இருக்கக்கூடிய மக்களை பத்தியும் அவங்க பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை பத்தி இவன் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் பாலைவன கிரகத்து மக்கள் ஒரு மாதிரியான ஒரு ஷூட்டா பயன்படுத்துவாங்க ட்ரெஸ் பயன்படுத்துவாங்க அது என்ன பண்ணுவோம்னா காத்து பயங்கர வெப்பத்துல அடிக்கும் இல்லையா அந்த வெப்ப காத்துக்குள்ள இருந்தே தண்ணியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா தயாரிக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கானுங்க எப்படி மூச்சு விடலாம் அனல் காத்துக்கு மத்தியிலையும் எப்படி மூச்சு விடலாம் மணலுக்குள்ள இருந்தா கூட கொஞ்சம் நேரம் இவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அது எப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் இவன் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த பாலைவன மக்களோட கண்கள் அப்படியே ப்ளூ கலர்ல மின்னுமா அதையும் தெரிஞ்சுக்கிறான் அந்த ஸ்பை

இடத்துல இறங்குது எங்க இருந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கு அப்படினா பேரரசர் கிட்ட இருந்து வந்திருக்கா இப்போதான் வந்து அந்த மேட்டரையே சொல்ல போறாங்க இந்த மேட்டர் பாலைவன கிரகத்துல இனிமே நீங்க போய் ஸ்பைஸ் தயாரிக்கணும் அப்படினா அந்த மேட்டர் சொல்றதுக்காக பேரரசரோட ஆட்கள் இங்க வந்திருக்காங்க இப்போ பசுமை கிரகத்தோட மன்னரை காமிக்கறாங்க இதோ இந்த தாடி இருக்காப்ல இல்ல இவர் தாங்க அவர் பின்னாடி ரெண்டு பேர் நிப்பாங்க ஒரு வெள்ளை தாடி இன்னொன்னு ஒரு கிரே கலர் தாடி வெள்ளை தாடி பாதுகாப்பு துறை அமைச்சர் தலைவர் இந்த பக்கம் அந்த கிரே கலர் தாடி நம்ம இளவரசனோட பாடிகார்டு எப்பவுமே நம்ம இளவரசன் கூட

பெரிய ரோல் எல்லாம் இல்ல சும்மா சின்ன ரோல் விமானப்படை தளபதியா அதுல வராரு இளவரசனுக்கும் இந்த விமானப்படை தளபதியா ரொம்பவே பிடிக்கும் அடுத்து பாலவன கிரகத்துக்கு இவங்க எல்லாம் போறாங்க இல்லையா அதுக்கு முன்னோட்டமா முத இந்த தான் முன்னாடி அனுப்ப போறாங்க அவங்க போய் அங்க என்ன நிலவரம் ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் பின்னாடி அரச பரம்பரை சேர்ந்தவங்க மித்த ஆட்கள் எல்லாமே அந்த கிரகத்துல போய் இறங்க போறாங்க இதுதான் அவங்களோட பிளான் அடுத்து அப்பாவும் பிள்ளையும் ஏதோ பேசிட்டே வராங்க இந்த கிரகத்தோட அடுத்த எதிர்காலமே நீதான் நீ எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளையாண்டா எனக்கு

ஈஸியா அதை உடைக்க முடியாது சோ உண்மையான கத்தியை வச்சே அவங்க சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அந்த சீல்டு இருக்கிற வரைக்கும் பெருசா காயம் இருக்காது ஆனா இந்த சீல்டையுமே கிழிச்சுக்கிட்டு போகக்கூடிய சில சக்தி படைத்த கருவிகள் எல்லாம் மித்த கிரகத்த ஆட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்கு தெரியாது டெக்னாலஜில இன்னும் கொஞ்சம் பின்னாடி தாங்க இருக்காங்க பயப்பிள்ளைங்க நல்லா அடி வாங்குவா ட்ரைனிங்ல அதுல ஒரு கட்டத்துல குருவையே அந்த பாடி கார்டையே படுக்க போட்டு கழுத்துல கத்தி வைப்பான் அவரு இவனோட வயிற்றுல கத்திய வச்சிருப்பாப்ல பரவாயில்ல ஓரளவு சண்டை போடுற அப்படின்னு பாராட்டவும் செய்யறாப்ல இளவரசர் அந்த பக்கம் கார்பரேட் கிரகத்தோட மாப்புல இருக்காப்ல அவரு போய் கார்ப்பரேட் கிரகத்தோட மன்னர இவரோட மாமாவை போய் பாக்குறாரு மாமா என்னையா நடக்குறீங்க நாம எவ்வளவு அழகா ஸ்பைஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு கான்டாக்ட முடிஞ்சு போச்சு பசுமை கிரகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கன்னா எப்படியா போறது அப்படின்னு சண்டைக்கு வர்றான் அப்ப அங்க இருக்கிற மந்திரி ஒருத்தவரு தம்பி அவசரப்படாத இது எல்லா அரசியல் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆட்டம் இருக்கு காய் நகர்வுகள் இருக்கு பொறுத்து இருந்து பார் அப்படிங்கிற மாதிரி மன்னரும் சொல்றாரு அந்த மந்திரியும் சொல்றாரு அடுத்து பார்த்தா நம்ம பேரரசரோட கிரகத்துல இருந்து மறுபடியும் முக்காடு போட்ட அந்த கிழவிங்க வருது இவங்க எல்லாருமே அந்த ரகசிய இனத்தை சேர்ந்தவங்க இப்போ பேரரசருக்கு கீழே உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு டீமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை வரவேற்கிறதுக்காக நம்ம இளவரசரோட அம்மா கூட போய் அங்க வெயிட் பண்ணி அவங்கள வரவேற்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருந்த பயில உசிப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ இப்போ உனக்கு ஒரு பரிட்சை நடக்க போது பேரரசருக்கு கீழே உண்மையை கண்டறியக்கூடிய அந்த டீமோட தலைவியா ஒரு கிழவி இங்க வந்திருக்கிறா அவகிட்ட நீ கொஞ்சம் பார்த்து பேசணும் உண்மையை மட்டும் பேசு பொய் மட்டும் பேசிடாத அப்படின்னு பதறிக்கிட்டே ஒரு டென்ஷனோடய பேசிட்டு இருக்காங்க ஏமா இவ்வளவு பதறீங்க ஏமா இவ்வளவு டென்ஷன் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு அந்த டாப்பிக்கே கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட குடும்ப டாக்டர் ஒருத்தவர் பாப்பில் நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி இருக்கானே அவன் தான் அவன் நம்ம இளவரசரோட பாடியில் எல்லாமே கரெக்டாக இருக்கா நரம்பெல்லாம் கரெக்டாக துருக்கிதா இதே திருப்பு சரியாக இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட மேட்டரை செக் பண்ணிட்டு இருக்கான் எதுக்கே அதெல்லாம் செக் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அம்மா தான் செக் பண்ண சொன்னால் இப்போ வரைக்கும் நீ உடல் ஆரோக்கியத்தோட நல்லா தான் இருக்க போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்புல இவங்களுக்கு சைகிலேயே பேசக்கூடிய அந்த சைகை பாஷையும் தெரியும் ட்ரைனிங்கில் சொன்ன எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சைகிலேயே சொல்லி தான் புள்ளைய அனுப்பிச்சு வைக்கிறாங்க உள்ளே போனால் அந்த கிளவி உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பக்கத்தில் போனதும் ஒரு பெட்டி ஓபன் பண்ணி அந்த பெட்டிக்குள்ள கைய வைக்க சொல்றா அடுத்த செகண்ட் ஒரு ஷார்ப்பான விஷ ஊசி எடுத்து கழுத்துல குத்துற மாதிரி இளவரசர் பக்கத்துல அவங்க உட்காந்துக்கிறாங்க இத லைட்டா நான் உள்ள குத்துறேனா நீ செத்து போடுவ அப்படிங்கறாங்க அதே மாதிரி அந்த பெட்டிக்குள்ள கைய வச்சிருக்கே இல்ல அந்த கைய இருந்து நீ வெளிய எடுத்தேனா அந்த பெட்டிக்குள்ள இருந்து நீ கைய வெளிய எடுத்தேனா அப்பையே நீ செத்து போடுவ உள்ளேயே வச்சிருக்கணும் அசைய கூடாது நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் ஒரு கால் நீ போய் சொன்னேனா அந்த பெட்டி உன் கையை வெட்டிடும் அப்படினு சொல்லி அடுத்து சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கறாங்க நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாமலயே அவன் மண்டைக்குள்ள என்ன

நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதெல்லாம் பார்த்து மிரடு போய் கிளவியே அவனை விட்டுருதுங்க விட்டுட்டு கேக்குறா இந்த மாதிரி எதிர்காலத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு கனவு மாதிரி வருது இது எல்லாமே அப்படியே பலிக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படிங்குறா உங்ககிட்ட சக்திகள் இருக்கு ஆனா அதை கண்ட்ரோலா நீ எடுத்துட்டு போகணும் வளர்க்கணும் அந்த லெவலுக்கு நீ இன்னும் அவ்வளவு பெரிய ஆளா நீ வளரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுறாங்க நல்லா பிள்ளைய வளர்த்திருக்கமா நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குற சரி நான் கிளம்புறேன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு விறுவிறுன்னு அந்த அம்மா கிளம்புது எதுக்கு இங்க வந்திருக்குன்னா பேரரசருக்கு ஒரு பயம் உலகமே எதிர்பார்க்கற அந்த புண்ணிய ஆத்மாவா அந்த பையன் இருப்பானோ அப்படின்னு அவரு பயப்படுறாரு அதை செக் பண்ணலாமே சொல்லிட்டு தான் இந்த கிளவியை அமுச்சு வச்சிருக்காப்ல உண்மையை கூடிய இந்த டீம் அந்த அம்மா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் பேரரசருக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் அவர் முடிவெடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதுங்க பட் சத்தியமா சொல்றேன் பேரரசர்கிட்ட போய் இவன் தான் அந்த பையன் அப்படின்னு இந்த அம்மா போட்டு கொடுக்க போறது இல்லை அதற்கான காரணமும் நான் கிளம்ப ஆக்சுவலி சொல்றேன் கிளவி இளவரசரோட அம்மாவை திட்டிக்கிட்டே வருது நம்ம எல்லாம் அந்த ரகசிய கூட்டத்தை சேர்ந்தவங்க பொண்ணை பெத்து போட சொன்னா இப்படி பையனை பெத்து போட்டுருக்கியே அப்படின்னு திட்டுது அதுக்கு உடனே இந்த அம்மா இல்ல ஏன் பையன் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பையனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரொம்ப ஆசைப்படாத ஏதோ இப்போ தான் உன் பையன் பிறந்த நேத்து பிறந்த நாய்க்குட்டி மாதிரி அறகுறையா கண்ணை முளைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் போக வேண்டிய பாதை எவ்வளவோ தூரம் இருக்கு போதுமான அளவு ட்ரைனிங் இல்ல அவசரப்பட்டு அவனை களத்துல இறக்குறோமோனு எனக்கு தோணுது பார்த்து பத்திரவனு மட்டும் ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு அந்த அம்மா அங்க இருந்து கிளம்புதுங்க அவங்க கிளம்பி போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த மேட்ட புள்ளை அண்டா இப்ப கேட்டாங்க பின்னாடி தான் நிப்பான் என்ன நடக்குது இங்க அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சா ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுதுங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு போச்சே ஒரு கிளவி அது வேற யாரும் இல்ல இந்த பெண்ணை பெத்து போட்ட மகராசி நம்ம இளவரசருக்கு பாட்டிமா முறை வேணும் சோ பாட்டிமா அவங்க தான் தெரிஞ்சு போச்சு அப்ப தாத்தா யாரு நம்ம இளவரசனோட தாத்தா யாரு அப்படிங்கற அந்த கேள்விக்குறி இருக்கு இல்லையா அதுக்கு யாருக்குமே பதில் தெரியாதுங்க அப்புறம் அந்த கதை எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி வாழை அடி வாழையா நாங்க ஜென்ம ஜென்ம அனுபவங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்க கடத்திக்கிட்டே இருக்கோம் ஆனா பெண்கள் சைடு இருக்கிற தாய்மார்கள் சைடுல இருக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜென்ம நினைவுகளை தான் எங்களால கடத்த முடியுது ஆண்மார்களோட ஜென்ம நினைவுகளையும் அனுபவங்களையும் எங்களால கடத்த முடியல எங்க வம்சத்துல பிறந்த முதல் ஆண் வாரிசு

ஏங்குறாங்க கத்துறாங்க ஆண்டவரே 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 அப்படின்னு இந்த இளவரசனை பார்த்து கத்துறாங்க மெசையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மெசையா மெசையா அப்படின்னு கத்துறாங்க இந்த கலியுகத்துல பிறக்க போற கல்கியாவும் குரான்ல சொல்லப்பட்டபடி பிறக்க போற அடுத்த நபியாவும் எல்லாம் வல்ல அந்த ஆண்டவர் சொல்ல போற விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த புனிதமான தூதுவனாவும் இவன் இருப்பான் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க இயேசுக்கு அடுத்து வர போற ஒரு தூய ஆத்மாவா மெசையாவா இவங்க அவங்கள எதிர்பார்க்கிறாங்க ஆனா இதெல்லாம் ஒரு பொய்யான நம்பிக்கையா இல்ல உண்மையிலேயே அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பையன் இவனா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளாரிட்டி இல்லங்க இறங்குனதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல இறங்கி இருக்காங்க இப்ப ஏர்போர்ட்ல இருந்து இவங்களோட அரண்மனைக்கு போகணும் அதுக்கு ஹெலிகாப்டர்ல ஏறி போறாங்க இவங்க தங்க போற அந்த இடத்துக்கு மூணு பாதுகாப்பு இருக்குங்க வெளியில ஒரு பெரிய கோட்டை இருக்கும் அதுக்கப்புறம் மக்கள் வாழ்வாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோட்டை இருக்கும் அதுக்குள்ள மாளிகை அப்படின்னு எல்லா பேரையும் தாண்டிதாங்க மாளிகைக்குள்ள வர முடியும் வந்து இறங்கியாச்சு உள்ள இருந்து வெளியில இருக்கிற அந்த அழகை பார்த்துக்கிட்டு இருக்காரு மன்னரும் மத்தவங்களும் அப்புறம் அரச குடும்பம் இல்லையா இங்க இவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு வேலை ஆட்கள் வேணும் இல்லையா அதனால இந்த கிரகத்துல இருக்கிற சில பேரை வேலைக்காக ஆட்கள் வேணும்னு கூட்டிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க இதுல ஒருத்தரை தான் அந்த அம்மா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு அம்மாவா தேர்ந்தெடுக்க போகுது யாரு நம்ம இளவரசரோட அம்மா அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தி ஏதோ ஒரு கத்தியை வச்சுட்டு இருந்திருக்கா மீதி எல்லாரையும் இவங்க போ சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கத்தி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை தாராளமா நீ எடுக்கலாம் அப்படின்னா அசால்ட்டா சொல்றாங்க அவ முழிக்கிறா கத்தி இருக்குன்னு சொன்னதுமே பின்னாடி இருக்கிற அந்த ஆட்கள் அவளை அட்டாக் பண்ண வர வேண்டாம் சொல்லிட்டு சைகை மொழியிலேயே நம்ம இளவரசி உத்தரவு கொடுக்குறாங்க பரவாயில்ல பயப்படாதீங்க காமிங்க அப்படின்னு கேட்க நான் கத்தி கொண்டு வந்தது உண்மைதான் ஆனா அது உங்களை கொள்றதுக்காக இல்ல உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக பரிசா கொண்டு வந்திருக்கிறதா அந்த புனித ஆத்மாக்காக பரிசா கொண்டு வந்திருக்கிறதா இவ எடுத்து கொடுக்குறாங்க இது என்ன அப்படின்னா இது ஒரிஜினல் கத்தி கிடையாதுங்க ஆக்சுவலா இது ஒரு பல்லு இந்த பாலைவன கிரகத்துல நிறைய ராட்சச மண்புழுக்கள் இருக்கும் அந்த மண்புழுக்களோட பல்லு இது அத கத்தியா வடிச்சிருக்காங்க அத பரிசா குடுக்கறாங்க மெசையாவுக்கும் மெசையாவை பெத்த மகராசிக்கும் என்னோட பரிசு அப்படின்னு சொல்லி எடுத்து குடுக்கறாங்க இந்த மாதிரி புதிய ஆட்கள் வந்து இறங்கினத ரொம்ப தூரத்துல இருந்து இந்த கிரகத்து மக்கள் அப்படியே பாத்துக்கிட்டும் இருக்காங்க புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு நினைச்ச இந்த இடத்துல தென்னமரத்தை நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் அரண்மனைக்குள்ளேயே அத போய் பார்த்து பேசிட்டு வர்றாரு நம்ம இளவரசு அடுத்து இந்த கிரகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சில பிரசன்டேஷன் எல்லாத்தையும் ஓட்டி விட்டு நைட்டு தூங்கும் போது பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு ராட்சச மண்புழு இருக்குமா அந்த மண்புழுவால மணலுக்கு அடியில எவ்வளவு வருஷம் வேணாலும் வாழ முடியுமா சம்டைம்ஸ் மேலையும் வருமா மணலுக்குள்ளேயே வாழ்ற அந்த மண்புழுக்கள் மணலுக்கு மேலே யாராவது நார்மலா நடந்து போகும்போது அந்த அதிர்வை கண்டுபிடிச்சே அங்க தன்னோட உணவு இருக்குன்னு சொல்லி தேடி வந்து அவங்கள சாப்பிட்டுருமா அந்த மண்புழுக்களோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அதுக்கு தெரியாமையே மணல்ல நடந்து போறது அப்படிங்கறதே ஒரு கலை கிட்டத்தட்ட ஒரு டான்ஸ் மாதிரி அதை எப்படி டான்ஸ் ஆடணும் அப்படிங்கறது கூட அந்த பிரசன்டேஷன்ல சொல்லப்பட்டிருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா எங்கேயே இருந்து ஒரு விச ஊசி வருங்க அப்படியே நம்ம ஹீரோவோட கண்ணுலயே குத்த வரும் தப்பு சக்தியை பயன்படுத்தி அந்த ஊசி அப்படியே அந்தரத்திலே நிக்க வைப்பான் வேற லெவல் அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பாருங்க பின்னாடி அது போகும் அதே சமயம் பின்னாடி அந்த புதுசா வேலைக்கு வந்துச்சே ஒரு வேலைக்கார கிளவி அவரை அவளை இது குத்த போக பறந்துகிட்டு இருக்கிற அந்த விஷ ஊசிய சும்மா கையாலேயே புடிச்சு பொசுக்கி விட்டுருவாங்க அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படியே வேர்க்கை விறுவிறுக்க வந்துகிட்டு இருப்பார் ஏன்னா யாருக்குமே தெரியாம ஒருத்தன் பாலைவன கிரகத்தோட அரண்மனைக்குள்ளேயே வந்து இளவரசரையே கொல்ல பார்த்திருக்கேன் அதனாலதான் அவருக்கு அப்படி வேர்க்குது என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண தப்புக்கு எனக்கு மரண தண்டனை கொடுங்க நான் உடனே வேலையை வெட்டெல்லாம் நின்றுறேன் அப்படி இப்படி எல்லாம் பேச போய் யார் அந்த கொலகாரன்னு கண்டுபிடி அப்படின்னு மன்னர் கொஞ்சம் ஓவராவே அவனை கடிச்சு வச்சிருக்காரு அடுத்து பார்த்தா அந்த தாய் கிழவி யாரு மன்னரோட உண்மையை கண்டறியக்கூடிய அந்த டீமோட தலைவி நம்ம இளவரசனோட பாட்டிமா அவங்க இப்போ அந்த கார்பரேட் கிரகத்துக்கே போறாங்க கார்ப்பரேட் கிரகத்தோட மன்னரை அந்த மாமனை பார்த்து பேசுறாங்க பேரரசர்கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் எங்களுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு கேட்க ஆமா உங்களுக்கு உதவுறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார் நடக்க போற யுத்தத்துல உங்களுக்கு உதவியா அரசரோட மெய்க்காவல் படையே அனுப்ப போறதாகவும் சொல்லி இருக்கிறார் ஆனா பேரரசர் உங்களுக்கு இந்த யுத்தத்துல உதவுறாரு அப்படிங்கிற மேட்டர் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது அது உங்க பொறுப்புன்னு இந்த கேள்வி சொல்லுதுங்க உடனே பக்கத்துல இருந்த மந்திரி அதெல்லாம் பிரச்சனையே இல்ல அந்த பாலைவன கிரகத்துக்கு மேல இருக்கிற சேட்டலைட் எல்லாத்தையும் நாங்க ஆல்ரெடி போட்டு டுவோம் யாராலுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது ராத்திரியோட ராத்திரியா வச்சு எல்லாரையும் அழிச்சிடுவோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பெரிய யுத்தத்தை அதுவும் கோலைகள் மாதிரி திடீர் தாக்குதல நடத்த போறாங்க கூட சேர்ந்து பசுமை கிரகத்து ஆட்களை அழிப்போம் அதுக்கப்புறம் இவங்களை பாத்துக்கலாம் பேரரசர் முடிவு பண்ணி இருக்கிறாரோ என்னவோ ஆனா அங்கேயும் நம்ம கிளவி ரொம்ப அழுத்தமா ஒரு மேட்ர சொல்றா என்ன தெரியுமா சொல்றாப்புல பசுமை கிரகத்து மன்னர் அவருக்கு எங்களுக்கும் ஒண்ணு பெருசா சம்பந்தம் இல்ல பசுமை மன்னரை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க கொண்ணுக்க அதெல்லாம் நாங்க கேட்க போறது இல்ல ஆனா அவர் பொண்டாட்டியும் புள்ளையும் யார சொல்றாங்க இளவ

ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாது இது சத்தியம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான் உடனே அந்த கிழவியும் கிளம்பி போயிடுதுங்க பேசும் இந்த கிழவி இவனை ஒரு மாதிரியா முறைச்சுக்கிட்டே தான் பேசும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பரம்பரை சண்டையோ தெரியல அதையும் நான் கிளைமேக்ஸ்ல சொல்றேன் கிழவி போனதுக்கு அப்புறம் மந்திரி கேட்கிறாரு அவங்களையும் உசுரோட விட போறீங்களான்னு கேட்க நாம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை அது பாலைவன கிரகம் பாலைவனத்துல எந்த மணல்ல கால் வச்சாலுமே அழிவு நிச்சயம் அங்க அவங்க எப்படியாவது செத்து போகட்டும் நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆளு பறக்கிறாப்ல அடுத்து இந்த பக்கத்துல அரசவ கூடி அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி இங்க இருந்து

பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க என்னன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த கிரகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களோட எண்ணிக்கையே வெறும் ஐம்பதாயிரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா இங்க இருக்கிறது பல லட்சம் மக்கள் இருக்காங்களா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குகையில ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அதை கேள்விப்பட்டதுமே மன்னருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் ரொம்பவே சந்தோஷங்க அவங்கள வச்சு ப்ரொடக்ஷனை கூட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பாலைவன கிரகத்தோட ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட டீம் லீடரா அவங்க வர சொல்லி இருக்கிறதா சொல்றான் அந்த ஆளு இங்க வராரு வந்தது இவங்களை பார்த்து கார்

சம்மதம் சொல்ல சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிடறானு அடுத்து அடிக்கடி ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா ஸ்பைஸ் ஸ்பைஸ் அப்படின்ட்டு அதை எப்படி உருவாக்குறாங்க எப்படி மைண்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமேனு அரசபை ஆட்கள் எல்லாம் கிளம்புற சமயம் ஒரு ஜட்ஜமா இங்க வராங்க இவங்க யாரு அப்படின்னா இப்போ பொறுப்பு கார்ப்பரேட் கிரகவாசிகள் இருந்து இவங்க கிட்ட பொறுப்பு மாற்றப்படுகிறது இல்லையா அந்த பொறுப்பை மாத்திர விஷயத்துல நடுவுல இருந்து ஒரு நடுவரா ஒரு ஜட்ஜு மாதிரி இருந்து எல்லா பொறுப்புகளையும் சரியா இவங்களுக்கு கைமாத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பு இவங்களுக்கு தான் சோ அந்த ஜட்ஜ் அம்மா வராங்க வாங்க உங்களை நான் அந்த ஸ்பைஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் கூட்டே போறாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க சரி பாலைவனத்தில் சர்வே பண்ணணும்னா இப்போ உங்கள் போட்டிருக்காங்க பாத்தீங்களா ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டால் சர்வே பண்ண முடியுமா அதை நீங்க சரியா போடணும் தப்பா போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதுவே மரணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் ஜட்ஜம்மா சொல்றாங்க ஒவ்வொரு ஆளும் ஏதாவது ஒரு வகையில அந்த ஷூட்டு போடும்போது தப்பு பண்ணிருப்பான் ஆனா நம்ம இளவரசர் மட்டும் எல்லாம் சரியா போட்டிருப்பாரு முதோ இதை போற்றியா தம்பி இல்ல ஏற்கனவே உனக்கு போட்டு பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல இதுதான் முதோ

அப்படின்னு பாராட்டி பேசுறாங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க ஹெலிகாப்டர்ல போய் பாக்குறாங்க ஸ்பைஸை உருவாக்கக்கூடிய அந்த மெஷின்ஸ் எல்லாம் மேல இருந்து பாக்குறாங்க அப்படி அவங்க பாத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மண்ணுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு மணல் அலை மாதிரி ஒன்னு வருது உஷாராருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வருது என்னது என்னது இந்த மணல் அலை அப்படின்னு கேட்டா மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய ராட்சச மண்புழுக்கள் மேலே ஏதாவது ஒரு நகர்வு இருந்தா உடனே அதை பாக்குறதுக்காக இங்க வருங்க தாக்குறதுக்காக வருங்க அப்படித்தான் இப்போ ஒரு பழு வரப்போகுது ஒரு மண்புழு வரப்போகுது அதை அட்டாக் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கு அது வரதுக்குள்ள அந்த ஸ்பைஸ் சைஸா உருவாக்குறாங்க இல்லையா மெஷின் அந்த மெஷின் அப்படியே மேல தூக்கிடுவாங்க அவ்வளவு பெரிய வண்டியை மேல தூக்கிடுவாங்க மண்புழு வரும் அது வந்த இடத்துல இப்ப அது இருக்காது அப்படியே ஏமாந்து திரும்ப போயிடும் இதுதான் அவங்க பிளான் சரி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வண்டியை மேல தூக்கிரலாமே அப்படின்னு கேட்டா பத்து நிமிஷம் டைம் இருக்குல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பைஸ உருவாக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த அஞ்சு நிமிஷத்துல தான் இதை தூக்குவாங்க அந்த நேரம் போதும் இதை தூக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஜஜ்ஜம்மாவும் சொல்லுது இவங்க எதிர்பார்த்த மாதிரியே இப்போ அந்த வண்டியை மேல தூக்கணும் அப்படி தூக்க முயற்சி பண்ணும் பார்த்தா ஒரு சிக்கலுங்க கரெக்டா ஹெலிகாப்டர்ல இந்த வண்டியோட ஆறு இடத்துல ஒரு கிளிப் மாதிரி போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலயும் கரெக்டா ஜாயின் செட் ஆகணும் செட் ஆனதான் அப்படியே மேல தூக்க முடியும் அதுல ஒரு ஜாயின் செட் ஆகலங்க உடஞ்சு போய் கிடக்கு அது செட் ஆகாம மேல தூக்க முடியாது மண்புல வேற படு வேகமா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதுல எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா ஒரு இருபத்தோரு பேர் அங்க வேலை பாக்குறாங்களா அவங்களும் செத்து போயிடுவாங்களே பாவம் அவங்களை காப்பாத்தணும்னு மன்னர் உத்தரவு போட உடனே எல்லாரும் தயாராங்க விறுவிறுன்னு இவங்களோட வண்டியை கீழே இறக்கி அந்த வண்டிக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அப்படியே இவங்க வண்டியில ஏத்துறாங்க எல்லாரும் ஏத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நோட் பண்றாங்க எங்களா நம்ம இளவரசரை காணமேன்னு அவன் ஆல்ரெடி மண்ணுல இறங்கி பக்கத்துல போய் பாத்துக்கிட்டு இருப்பான் உடனே பாடி கார்டு விறுவிறுன்னு ஓடி போய் இளவரசரையும் காப்பாத்தி மேல கூட்டு இந்த பக்கம் ராட்சச மண்புழு நெருங்கி வந்துருச்சுங்க அது பக்கத்துல நெருங்கி வரும்போதே மணல் அப்படியே புதைய ஆரம்பிக்கும் நல்லவேல பாடி கார்டு வந்து நம்ம பயல காப்பாத்தி கூட்டு போயிட்டாப்ல இல்லன்னா மண்ணோட மண்ணா இவங்க புதஞ்சு போயிருப்பாங்க அந்த பக்கம் அந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது அந்த மண்புழுவோட முழு உருவத்தை நம்மளால பார்க்கவே முடியாது அவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கும் அதோட வாய்

ஒரு கனவு மாதிரி பார்க்கறான் இதெல்லாம் எதிர்காலத்துல நடக்க போறதா அப்படிங்கிறது தெரியலங்க சொல்லபோனா அந்த கத்தி ப யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட இருக்கு மண்புலோட பல்லுன்னு சொல்லிட்டு ਉਹਨੇ பரிசா கொடுத்தாங்க இல்ல அந்த கத்தியை வச்சு தான் நம்ம ஹீரோக்கு குத்து விழ போகுது அதையும் அவன் உணERRா அதையும் தாண்டி இன்னொரு காட்சி அவன் பாத்துக்கிறாங்க இது யாருக்குமே தெரியாது இளவரசரோட அம்மா அவங்க இப்போ प्रेग्नண்டா இருக்கங்களா எஸ் நம்ம ஹீரோக்கு அடுத்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறக்கப் போறாங்க அதையும் அவன் கண்டிருக்கிறான் வாய்ப்பே இல்ல இது எப்படி உனக்கு தெரியும் ஏன் புருஷன்கிட்ட கூட நான் என்ன சொல்லலையே கருஉரு உருவாகி சில வாரங்கள் தான் ஆகுது அப்படின்னு அந்த அம்மா சொல்ல இல்ல நான் பார்த்தேன் நீங்க விருப்பப்பட சமயம் அப்பா கிட்ட சொல்லிக்கங்க அப்படின்னு அசால்ட்டா பேசுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம பேரரசரோட மெய்க்காவல் படம் இருக்கு இல்லையா அவங்களோட ராணுவமும் இவங்களோட வில்லைங்களோட ராணுவமும் ஒண்ணு சேர்ந்தாச்சு போர் புரிய தயாரா இருக்கானுங்களா இந்த பக்கம் மன்னர் தான் பொண்டாட்டியை வர சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் ஒரு கால் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைய சாக விடாம நீ தான் பாத்துக்கணும் வாக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார் இவங்களும் வாக்கு கொடுக்குறாங்க அந்த பக்கம் நம்ம இளவரசருக்கு அந்த குடும்ப டாக்டர் ஒரு ரெண்டு மாத்திரை வந்து கொடுக்குறாரு மாத்திரை சாப்பிட்டு படு தம்பி உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம இளவரசரோட மூஞ்சிய கூட அவர் பார்க்காம மூஞ்சி கொடுத்து பார்க்காம பேசாம அப்படியே போயிடுறாரு அந்த டாக்டர் இந்த பக்கம் பார்த்தா அரண்மனைக்குள்ள சில பேர் நுழைஞ்ச மாதிரி இருக்குங்க அரண்மனையில வேலை பார்க்கக்கூடிய ஒன்னு ரெண்டு பேரை அடிச்சு படுக்க போட்டு எல்லையில இருக்கக்கூடிய கோட்டை கதவுகள் எல்லாத்தையும் யாரோ திறந்து விட்டு இருக்கான் அறகுறையா திறந்து விட்டு இருக்காங்க யார் அந்த துரோகின்னு தெரியல பாதுகாப்பு வலையை எல்லாமே இப்போ அறகுறையா திறந்து கிடக்கு ஏதோ தப்பு நடக்க போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னரும் முடிச்சவரு என்னனு போய் பார்க்கிறாரு போய் பார்த்தா வெளியில அந்த வேலைக்கார கிழவி செத்து போய் கிடக்காங்க தப்பிச்சு போயிடுங்க

இல்லாம அந்த சண்டையை கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க முக்கியமான கேரக்டரில் இருக்கிற நிறைய பேர் இந்த சண்டையில் செத்து சுண்ணாம்பாவாங்க அது நிச்சயம் இப்படியே போய்கிட்டு இருக்கிற சண்டையில் ஒரு கட்டத்துல அந்த டாக்டர் ஏன் இந்த பச்சை துரோகத்தை பண்ணா அப்படிங்கிறத சொல்றாருங்க என்ன மன்னிச்சிடுங்க என் பொண்டாட்டி பிள்ளைகளை அந்த கார்ப்பரேட் கிரகத்தை ஆட்கள் கடத்திட்டாங்க அவங்க சொல்றத செய்யலைனா என் பொண்டாட்டியும் புள்ளைகளையும் கொன்னுடுவேன்னு மிரட்றாங்க எனக்கு சத்தியமா தெரியும் நான் இந்த வேலையை செஞ்சாலும் செய்யலைனாலும் என் பொண்டாட்டி புள்ளைகளை அவங்க கொன்னுடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கு அவங்கள பழி ஒரு சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த தருணத்துக்காக அதனாலதான் இப்ப நான் உங்களை தயார்படுத்துறேன் அப்படிங்கிறா வேற வழி இல்ல நீங்க அதை செஞ்சே ஆனும் அப்படிங்கிறா அந்த டாக்டர் ஏதோ ஒரு விஷ வாயுவை அழகா ஒரு செயற்கை பல்லுக்குள்ள அடக்கி வச்சு ஒரு விஷவாயு பல்ல இவன் தயாரிச்சிருக்கான் அந்த பல்ல இப்போ மன்னரோட பல்லு செட்டுல சொறிய வைக்கப் போறானா வில்லே உங்க பக்கத்துல நெருங்கி வரும்போது அப்படியே ஓங்கி உங்க பல்லை நீங்க அப்படியே அழுத்தி கடிச்சிங்க அப்படின்னா இந்த ஷீல்டு உடஞ்சு அந்த பல்லு உடஞ்சு உள்ள இருக்கிற விஷவாயு வெளியில வர ஆரம்பிச்சிடும் அப்படியே உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லா பேருமே செத்துப்படுவாங்க நீங்களும் செத்துருவீங்க ஆனா நீங்க சாகிறதுக்குள்ள உங்க

வர எல்லா பேருமே சும்மா பந்தாடுறாரு அருமையா சண்டை போட்டு கொள்றாரு அப்புறம் நம்ம இளவரசர் ரெண்டு மாத்திரை சாப்பிட்டான்ல அதுல ஒரு தூக்க மாத்திரையை கலந்துருப்பாங்க போல இளவரசரையும் இளவரசரோட அம்மாவையும் மட்டும் கொல்லாம உஸ்ரோட வச்சு ஒரு ஹெலிகாப்டர்ல வச்சு கடத்தி எடுத்துட்டு போறாங்க கார்ப்பரேட் ஆட்கள் அந்த பக்கம் பார்த்தா இவங்களோட அந்த ஹெலிகாப்டர் வானத்துல பறந்ததுமே குண்டு மலைய பொழிய ஆரம்பிக்கிறானுங்க கணக்கு வழக்கு இல்லாம ஏகப்பட்ட பேரு செத்து மடிகிறாங்க விமானப்படை தளபதி மட்டும்தான் எப்படியோ ஒரு வழியா அங்க இருக்கிற ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போட்டு நிறைய பேரை கொண்டுட்டு முன்னேறுவாரு நிறைய பேரு இவரை பார்த்தாலே பயப்படவே செய்யறாங்க பயந்து ஒதுங்குறாங்க இவர் ரொம்ப அசால்ட்டா போய் ஒரு ஹெலிகாப்டர்ல ஏறி இருந்து தச்சு போறாரு அந்த கார்பரேட் ஆட்களோட மண்ணை நம்ம வில்ல என்ன வாக்கு கொடுத்திருந்தா அந்த கிழமைக்கு எங்களால அவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகாதுன்னு வாக்கு கொடுத்திருந்தா இல்லையா அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க கொல்ல மாட்டாங்களா ரொம்பவே ஆபத்தான மண்புழுக்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டா அவங்க கடமை முடிஞ்சு போச்சு ராட்சச மண்புழுக்கள் இருக்கிற தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க ராட்சச மண்புழு வரும் அவங்க ரெண்டு பேரையும் கொடுத்தபடி இந்த கார்பரேட் ஆட்கள் கொல்லல அந்த மண்புழுக்கள் தான் கொன்னது அப்படிங்கிற ஒரு லாஜிக்காக இவங்க இந்த மிஷனை எடுத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு இருக்கிற அந்த சக்தியை பத்தி அவங்களுக்கு தெரியும் மத்தவங்களை மந்திர சொற்களை சொல்லி மயக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதனாலதான் வாய்

வாய மூடிட்டு டேர் நார்மல் மோடுக்கு வாடா அப்படின்னு சத்தம் போட நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த மொட்டையை அடிச்சு படுக்க போட்டுருவான் இந்தம்மா வாய பொத்தவனோட விரலையே கடிச்சு ஏன் கட்டையை அவுத்து விடுறா அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த கட்டளையில மயங்கி அவுத்து விடுவாங்க அடுத்த செகண்ட் அவனையும் கொண்டுடுவா கீழே கடந்த மொட்டையையும் கொண்டுடுவா புள்ளைய காப்பாத்திடுவா ஹெலிகாப்டர் வர ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கு அப்படியே மண்ணுல கீழே இறங்கிடுச்சுங்க அங்க பாலைவனத்திலேயே வாழக்கூடிய அதுக்கு தகுதி படைத்த அந்த ஷூட் கேஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா ஒண்ணுல போற ட்ரெஸ் அது ஒரு ரெண்டு செட் இருக்கும் நல்ல வேலை அதாவது இருந்துச்சேன்னா அதை அவங்க எடுத்துக்கிறாங்க இவங்க வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு பார்த்தீங்களா அது வேற அரைவரையா சேல இருந்துடுதுங்க ஆக்சுவலா என்ன இருக்கு இந்த மொட்டையை என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்களை கொண்டு போய் அங்க மண்ணுல போட்டுட்டு திரும்ப வந்துடலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மொட்டையங்களை அனுப்பி உயர் அதிகாரிகள் அவங்க ஒரு கால் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அவங்க எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன அந்த மொட்டைங்களோட சேர்ந்து போக வேண்டிய அந்த ஆபத்தான இடத்துக்கு போய் சேர்ந்தது அந்த ஹெலிகாப்டர் செயலிருந்து போயிடுங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்க ஹெலிகாப்டரே தரையிறங்கி செயலிருந்து போயிடுது பேக்கப் பிளான் ஏ பி சின்னுலாம் நிறைய வச்சிருக்கானுங்க வேற வழி இல்லாம இவங்களும் அங்கிருந்து அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க ஒரு மேடான பகுதிக்கு ஓடி போய் அப்படியே பார்த்தா இவங்களோட மாளிகை அந்த மாளிகையை சுத்தி இருந்த பசுமை கிரகத்து மக்கள்னு எல்லா பேரும் எரிஞ்சு சாகிறத பார்த்து அப்படியே வருத்தப்படுறாங்க இவங்களால வருத்தம் மட்டும்தான் பண்ண முடியும் வேற என்ன செய்ய முடியும் அந்த பக்கம் பார்த்தா நம்ம இளவரசரோட அப்பனை ஒரு மன்னனை மன்னன்னு கூட பார்க்காம நிர்வாணமா டைனிங் டேபிள்ல படுக்க போட்டு உட்கார வச்சிருக்காங்க நிராயுத பாணியா கையில எதுவுமே இல்லாம படுக்க போட்டு இந்த பக்கத்துல அந்த வில்ல ஹாயா உட்காந்து தின்னுகிட்டு அப்பதான் அந்த குடும்ப டாக்டர் வர சொல்லி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் என் பொண்டாட்டி பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்க அவ்வளவுதானே நான் உனக்கு வாக்கு என்ன கொடுத்தேன் கண்டிப்பா உங்க குடும்பத்தை ஒன்னு சேர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன் அதனா இப்ப செய்ய போறேன்னு சொல்லி டாக்டரையே கொண்டுறாருங்க ஏன்னா ஆல்ரெடி இவங்க பொண்டாட்டி பிள்ளையா அவன் கொண்டுட்டானா சோ உங்க குடும்பத்தை ஒண்ணு

மோதம் மாதிரி ஒன்னு போட்டிருப்பாங்க இல்லை வாட்ச் மாதிரி ஒன்னு போட்டிருப்பாங்க அத ஆன் பண்ணா அந்த சீல்டு ஆக்டிவேட் ஆயிடும் அந்த சீல்டு ஆட்டிவேட் தான் பக்கத்துலயே போற அந்த குண்டை ரொம்ப பக்கத்தில் போனதும் அப்படியே அந்த பல்ல அந்த செயற்கை பல்ல கடிச்சிட உடனே விஷ வாயு அவரோட வாயிலிருந்து வெளியேறி அங்க இருக்கிற எல்லா பேருமே தாக்க ஆரம்பிச்சிருது குண்டை ஷீல்ட யூஸ் பண்ணிருந்தா அதையும் மீறி லைட்டா அந்த விஷ வாயு தாக்குது அங்க சுத்தி இருந்த எல்லா பேரையும் தாக்குது குறிப்பா அந்த மந்திரி ஒத்தவ இருப்பான்ல அந்த விஷ வாயுக்கு தாக்கப்படுறான் அதே சமயம் இந்த பக்கம் இவங்க சின்னதா ஒரு கூடாரம் போட்டு அந்த மலை புயலுக்கு நடுவுல கூடாரமா போட்டு அன்னைக்கு படுத்திருக்காங்க அங்க நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அப்பாவோட அந்த ராஜ ராஜபரம்பரை முத்திரை இருக்கிற மோதிரம் இருக்கு இது யாரு யாரு உங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னு கேட்டா அந்த டாக்டர் இருக்கா இல்ல அவர் தான் மயங்கின இவனுக்கு தெரியாமையே ஒரு சின்ன முடிச்சு போட்டு இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்துருப்பாப்ல இந்த பக்கம் பார்த்தா வச வாயு தாக்கி அந்த ரூம்ல இருந்த எல்லா பேருமே செத்து போய் கிடக்காங்க ஒரே ஒருத்தரை தவிர யாரை தவிர அப்படின்னா அந்த குண்டை நம்ம வில்லனை தவிரங்க அவன் தான் அந்தரத்திலேயே பரப்பானே பல்லி மாதிரி மேல சவத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கான் விஷவாயு அடர்த்தி அதிகமானதுங்கிறதுனால அந்த ரூம்ல கீழ்பரப்புல ஃபுல்லா நிறைய படந்து கிடக்கும் மேல இந்த ஆளு கொஞ்சம் ஓரளவு சேஃபா செட்டில் ஆயிட்டாப்ல அதே சமயம் இந்த பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அங்க நடக்கிற அந்த கூத்தல்ல

மறுபடியும் நம்ம ஹீரோக்கு அந்த கனவு வருது ஒரு பொண்ணு கனவுல அடிக்கடி வரா அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு யுத்தம் நடக்குது யுத்தத்துல இந்த பாலைவன கிரகத்து மக்கள் நம்ம ஹீரோ சார்பா நம்ம இளவரசரோட தலைமையில எதுக்கு இருக்கிற அந்த கார்ப்பரேட் ஆட்களையும் பேரரசரோட ஆட்களையும் எதிர்த்து சண்டை போடுறாங்க அங்க இவங்களுக்கு உதவுறதுக்காகவே மண்ணெல்லாம் புலந்துகிட்டு நம்ம இளவரசர் சைட்ல அந்த ராட்சச மண்புழுக்களும் யுத்தத்துல கலங்க கல இறங்குதுக சண்டை போடுதுக எதிர்காலத்துல நடக்க போற அந்த மேட்டரையுமே இவன் கனவா காண்றாங்க கூடவே அந்த கத்தி இவனை குத்த போறவங்க எல்லாத்தையுமே கனவா

இருந்து அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க மேல் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க மேடான பகுதியை நோக்கி அங்க இருக்குற ஒரு முயலா எலியான்னு தெரியலங்க அது பாருங்களேன் அந்த பாலைவனத்துல இது தண்ணிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இயற்கை எவ்வளவு அழகா வேலை செய்யுதுன்னு பாருங்க அதுகளோட காதுல ஏதோ ஒரு சின்ன பவர் இருக்கும் அனல் காத்துல இருந்து அந்த காத்து இவங்களோட காதுல அந்த எலியோட காதுல படும்போது அது அப்படியே தண்ணியா சொட்டு சொட்டா மாதிரி காது வழியா இதுக்கு அந்த தண்ணி தாகத்துக்கு தண்ணி வந்து சேருது அருமை இல்ல அதே சமயம் மேல இந்த முயலோட நடமாட்டத்தை பார்த்து கீழே இருந்து என்னமோ வர மாதிரி தெரியும் என்னடா

பாதுகாப்பு வீரர்கள் தான் வெளியில அந்த கேம்ப்ல தங்க போறாங்க அங்கேயே ரகசியமா ஒரு குகை இருக்கும் அந்த குகைக்குள்ளதான் மித்த ஆட்கள் தங்க போறாங்க இதுக்குள்ள போய் பார்த்தா சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் எப்படி இங்கேயும் தாவரங்களை மரம் செடி எல்லாம் வளர்க்க முடியுங்கறதெல்லாம் அந்த ஜஜ்ஜம்மா அங்க இருக்கிற பாலைவனத்து ஆட்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க பாக்குறாங்க அதுக்குள்ள இவங்க இருக்கிற இடம் அந்த பக்கம் மன்னரோட ஆட்களுக்கு தெரிஞ்சு போயிடுது யாரு பேரரசரோட ஆட்களுக்கும் கார்பரேட் ஆட்களுக்கும் தெரிஞ்சு போயிடுது சொல்ல போனா இப்போ இவங்க எல்லாத்தையும் போட்டு தல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கிறது பேரரசரோட மெய்க்காவல் படதாங்க அவங்க வந்து வெளியில இருக்கிற ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க நிறைய பேர் வந்து சண்டை போடுறது தெரியுது ஆ ஆனு வெளியில வெட்டிக்கிறதும் சாகிறதும் நல்லா கேட்குது உள்ளவங்க இருக்காங்க

ஒரு பத்து பதினஞ்சு பேரும் முது முது முதுமுதுன்னு வரானுங்க எல்லாரையும் ஒரு வழியா சமாளிச்சு குத்தி கொண்டுகிட்டு இருக்காப்ல மனுஷன் அங்க ரகசியமா ஒரு கதவு இருக்கும் அந்த பக்கம் ஜஜ்மார் அந்த கதவை திறந்து விட்டு ஹீரோவை கூட்டு போற சமயம் இந்த பக்கம் ஒரு கட்டத்துல நம்ம தளபதியோட வயித்துலயே ஓங்கி ஒருத்தவன் குத்திடுறாங்க இன்னொருத்தன் வந்து அப்படியே தலையில ஓங்கி குத்து தளபதியை மட்டையாக்கிறானுங்க தளபதி அப்படியே கீழே விழுந்துற அவர் அந்த சீல்ட அரைகுறையா எனேபிள் பண்ணிருப்பாப்ல சோ அதை வச்சு பார்க்கும்போது தளபதி சாகல மறுபடியும் உஸ்ரோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மேபி அடுத்த பாட்டுல இந்த தளபதி உஸ்ரோட வருவார்ன்னு நானு

நாலு பேரும் அந்த மண்புரோட வாய்க்குள்ள போய் சேர்ந்துறாங்க எல்லாரும் காலி இப்போ யாரும் இவங்க தப்பிச்சுட்டாங்களே நினைச்சா அதுவும் இல்லங்க ஒரு மூணு ஹெலிகாப்டர்ல இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வேற சில ஆட்களை வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும்னா அந்த மணல் புயலுக்குள்ளே இவங்க போயாகணும் வேற வழி இல்லாம அந்த மணல் புயலுக்குள்ளேயே இவன் வண்டியை ஓட்டுறான் எக்கு தப்பா வண்டி போகுது பின்னாடி வந்த வண்டிகள் எல்லாம் நிறைய அதுல அந்த புயல மாட்டிக்கிட்டு முட்டி மோதியும் டேமேஜ் ஆகிட்டு இவங்களோட வண்டி கூட ஒரு மாதிரியா ஏட்டி புட்டியா ஓடி எங்கேயோ ஒரு இடத்துல தரதாட்ட போகுதுங்க அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம வில்லனை காமிக்கிறாங்க உடம்பு முழுக்க அந்த விஷ வாயு ஏறி இருந்ததுல நிறைய டேமேஜ் ஆயிருந்திருப்பாப்ல அவரை குணப்படுத்துகிற ஒரு முயற்சி முழுக்க முழுக்க தாராளத்துக்குள்ள இருந்து மாமா கிட்ட கொடுக்குறாப்ல மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் மணல் புயல் வீசிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள அவங்களை கடைசியா நம்ம பசங்க பாத்துருக்காங்க அவ்வளவு பெரிய புயலுக்குள்ள இருந்து அவங்க தப்பிக்க வாய்ப்பே இல்ல கண்டிப்பா அம்மாவும் அதுல மாட்டி சொல்ல அந்த எந்திரிக்கிறாங்க அப்பாடா எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு பேரரசருக்கு மெசேஜ கொடுங்க நாம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாப்ல இந்த மொட்டை இனி நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஆட்களே இல்ல இனி நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா இங்க இருக்கிற அந்த பாலைவன கிரக மக்களை கொத்தடிமிகளை பயன்படுத்தி ஒரு சிப்டுக்கு பதிலா டெய்லி மூணு போட்டு மொத்த ஸ்பைஸையும் உறிஞ்சி எடுக்கணும்

ராத்திரி நேரம் மண்புல கிட்ட மாட்டாம டான்ஸ் ஆடிட்டே நடந்து போறது எப்படிதுன்னு தன்னோட அம்மாக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே கூட்டு வந்துக்கிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா எங்கேயோ தூரத்துல மண்புல வருது தெரிஞ்சு ஓடுமா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் தெரிச்சு ஒரு மேடை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அம்மா முதல்ல மேட்டேறிடுவாங்க பின்னாடி நம்ம பையன் போய்கிட்டு இருப்பான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த மண்புலோட மேல் பகுதியை மட்டும் காமிக்கிறாங்க அப்பப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அவ்வளவு பெருசா இருந்துமே நம்ம பிள்ளையாண்டான ரொம்ப பக்கத்துல அதை பார்க்கும் அப்படியே முழுங்க போகும் ஆனா என்ன நினைச்சதோ தெரியல நம்ம ஹீரோவை பார்த்து பார்த்துட்டு அவனை எதுவும் செய்யாம விட்டுட்டு போயிடுதுங்க அந்த மண்புல இவரை எதுவும் செய்யல அதுல இருந்தே நாம எதிர்பார்க்கக்கூடிய அந்த புனித ஆத்மா தான் இருக்க முடியும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியுது எதுவும் செய்யாம மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே புதஞ்சு போயிடுதுங்க இவ்வளவு பெருசு அப்படின்னு அம்மாவும் பையனும் பேசிட்டு இருக்கிற சமயம் இவங்க இருக்கிற அந்த மேட்டிலேயே ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அதுலயும் குறிப்பா நம்ம இளவரசரோட அப்பா உசுரோட இருக்கும்போது போது அவரை நேரில் ஒருத்தவன் பார்த்து பேசிட்டு வந்தான்ல அவன் கூட இங்க தாங்க இருக்கான் சுத்தி இருக்கிற இந்த பாலைவன மக்கள் இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்னு பேசிட்டு இருக்கும்போது அவசரப்படாதீங்க இவங்க அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க செத்து போன அந்த மன்னரோட புள்ளை இவன் அப்படின்னு சொல்ல ராஜவம்சத்தை கொள்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு இந்த கூட்டத்துல ஒத்தவன் ஒத்தைக்கு ஒத்த வரையா அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடுறான் தலைவர் இருக்கும் போது வாழாடக்கூடாது ஒருவேளை சண்டை போடுறா இருந்தா நான் தான் போடுவேங்கிற மாதிரி அவரே சொல்றாரு எதுக்கு இருக்கிறது ஆம்பளைன்னு பார்த்தா நம்ம இளவரசர் மட்டும்தான் ஆம்பளை பட் சின்ன பையன் அவன் கூட என்னால சண்டை போட முடியாது அதே மாதிரி அவங்க லேடி அவங்க கூட என்னால சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தலைவர் தட்டி கழிக்க கூட இருக்கிறவங்க விடமாட்டிக்கிறாங்க சண்டை போட்டே ஆணுங்கிறாங்க உடனே அந்த அம்மாவும் சரி பரவாயில்ல நான் சண்டை போடுறேன் அப்படின்னு களத்துல இறங்குறாங்க இவங்களோட முறைப்படி

நம்ம அம்மா காரியும் அவரும் போட்ட அந்த சண்டையில ரொம்ப அசால்ட்டா ஆளோட கழுத்துலயே கட்டிய வச்சு இவங்க மரபுபடி இவங்க எதுவும் செய்யக்கூடாது அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்த ஆட்கள் எல்லாரும் அடிச்சு போட்டு ஒரு மேடான பகுதிக்கு போய் துப்பாக்கி எடுத்து நிட்டுறான் ஒரு கால் பிரச்சனை எல்லாரையும் சொல்லிட்டு ஒரு சேஃபான இடத்துல நின்று குறிப்பாத்துக்கிட்டு நிக்கிறான் இருந்தாலும் மரபுபடி நான் தோத்துட்டேன் நீங்க எல்லாரும் என்னோட பாதுகாப்புக்கு கீழே வந்துட்டீங்க யாரும் இவங்களை எதுவும் செய்யக்கூடாது இது என்னோட உத்தரவு அப்படின்னு உத்தரவு போட கூட்டத்துல ஒருத்தன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவன் என்ன சொல்றான் எப்படி ஒரு பொம்பளை கையால தோத்துட்டியோ அதுக்கப்புறம் நீ என்னோட லீடர் இல்ல உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் இனிமே நான் தான் லீடர் ஏன் கூட ஒத்தக்கு ஒத்த சண்டைக்கு வா அப்படின்னு ஒருத்தவன் சண்டைக்கு கூப்பிடுறாங்க அந்த பொண்ணு யார நம்ம அம்மா ஹரிய அதே சமயம் நம்ம ஹீரோ இந்த கூடத்துல இருக்கிற ஒருத்திய பாக்குறான் அவ அந்த முகமுடிய கலட்டும் போது அடிக்கடி நம்ம ஹீரோவோட கனவுல வர்ற அந்த கனவு கண்ணி இவதான் அப்படிங்கறத அவன் பார்த்ததுமே உணர்ந்துறாங்க அவளை பார்த்ததுமே இவன் மேலே அறியாம இவனுக்கும் அறியாம ஏதோ ஒரு உணர்வு அவளை பாக்குறான் உடனே அவ பேசுறான் நீதே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவனா அந்த புனித ஆத்மா நீயா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு கீழே இறங்கி வர பின்னாடி அந்த பையனும் இறங்கி வராங்க எங்க கூட வா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பாதுகாப்பா நான் கூப்பிட்டு போறேன் ஆனா நீ துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு எங்க இடத்துக்கு வர முடியாது துப்பாக்கியை கொடு அப்படின்னு துப்பாக்கியே வாங்குறான் இங்க தான் இன்னொருத்தவன் ஒத்தைக்கு ஒத்தைக்கு வரையா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் இல்லையா அவன் நான் தான் இந்த கூட்டத்துக்கு லீடராக போறேன் ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடும்போது இந்த தடவை நம்ம பிள்ளையாண்டா அம்மா விட்டு நான் சண்டைக்கு போறேன்னு இவன் களத்துல இறங்குறாங்க ஒத்தைக்கு ஒத்தையா இப்போ அந்த ஆள் கூட நம்ம பிள்ளையாண்டா சண்டை போட போறான் அப்ப அந்த சண்டையில நம்ம ஹீரோ எப்படி குத்துவாங்க வாங்க போறான் அப்படிங்கறத அந்த எதிர்கால மேட்ரை முன்னாடியே

அதுக்கப்புறம் இல்ல ஒண்ணு இல்ல சண்டே ஒரு நிமிஷம் நின்று பாத்துட்டு போ அப்படின்னு களத்துல இறங்குறாங்க ரெண்டு பேரும் சும்மா மாத்தி மாத்தி அருமையா சண்டைப்படுவாங்க ரெண்டு பேருக்கு சின்ன சின்ன கத்தி தான் இருக்கும் பட் அதை வச்சுமே சண்டைப்பட முடியுங்கிறது எவ்வளவு அற்புதமா இருக்கு எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க எல்லாத்தையும் சூப்பரா தடுத்துட்டு அப்படியே அந்த ஆளோட கடுத்துலயே கத்திய வச்சிருக்காங்க தோல்லிய ஒத்துக்கோ அப்படின்னு கேட்டா இவன் ஆணு கத்துவானே தவிர மறுபடியும் சண்டைக்கு வரான தவிர தோல்லியா ஒத்துக்கல அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இவங்க இப்ப போடுற சண்டை மரண யுத்தத்துக்கான சண்டையா இந்த சண்டையில சரணடைறது அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல ஒன்னு சாகனோ இல்ல சாகடிக்க படனோ ரெண்டுல ஒண்ணு நடந்தாகணும் அப்பதான் இந்த சண்டை முடியுமா ரெண்டாவது தடவையா சண்டை போட்டு அந்த ஆளோட கழுத்துல கத்திய வைப்பான் அப்பயும் அவன் வெட்ட மாட்டான் அதுக்குள்ள நம்ம வயல அடிச்சு போட்டு மறுபடியும் வா வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த சண்டையில ஒன்னு சாகடிக்கணும் இல்ல சாகணும் இல்லனா சண்டை நிக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துல நடக்க சில விஷயங்களை அவன் யோசிச்சதுமே கோவம் அவனுக்கு அப்படியே கொப்பளிக்குதுங்க அப்படியே சைட்ல இந்த பக்கம் திரும்பி அவன் முதுகுல ஓங்கி ஒரு குத்து சம்பவ இடத்துலயே அந்த வீரன் செத்து போறான் எப்பேற்பட்ட வீரன் இவன் சாவான்

உங்க நாட்டு மக்களுக்காக நீங்க சண்டை போடுங்க உங்க மக்களோட மக்களா எங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க கூட நாங்க வரதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் சரின்னு ஏத்துக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க செத்து போன அந்த வீரனையும் அப்படியே ஒரு பாடல கட்டி அப்படியே தூக்கிட்டு போறாங்க அதோட இந்த படம் இடத்துல முடியுதுங்க டியூன் முதல் பாகத்தோட எண்டிங்ல நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் பாலைவன கிரகத்து மக்களோட ஜாயின் பண்ணத பார்த்தோம் பாலைவன கிரகத்து ஆட்களே ரெண்டு பிரிவா இருக்காங்க ரெண்டு பிரிவு குரூப் லீடர் தான் நம்ம ஹீரோ சண்டை போட்டு ஒத்த சண்டை போட்டு கொண்டு தன்னோட திறமைய ப்ரூவ் பண்ணி இருப்பாரு அதை பார்த்த தெக்கே ஒருத்தன் பாலைவன தேசத்து தெக்கைங்களுக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற ஆரிடத்தின் மீது ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்க ஒரு கால் ஆறு சொல்லி இருக்கிறபடி வெளி ஆட்கள் அம்மாவும் பிள்ளையும் இங்க வருவாங்க நமக்கு பசுமையை தருவாங்க நமக்கு விடுதலையை தருவாங்கன்னு ஆறிடம் சொல்லி இருக்குது போல அதை கூடவே நம்ம ஹீரோயின் ஹீரோயினும் வடக்கி அவளுக்கும் இந்த ஆறிடத்தின் மேல நம்பிக்கையெல்லாம் கிடையாது அவங்க கூட கிளம்பி இவங்க வராங்க இந்த அம்மா பிரகரண்டா இருக்குது வயித்துல ஒரு குழந்தை வளருது அது ஞாபகம் இருக்கட்டும் இவங்க நடந்து வந்த வரியில குறுக்கால பார்த்தா கார்பரேட் கிரகத்து ஆட்கள் சில பேரு மேல இருந்து கீழே இறங்குறாங்க ஏற்கனவே ஒருத்தவங்க சண்டை போட்டு நம்ம ஹீரோ கொன்னு இருப்பான்ல படக்கைகளின் தலைவன் அவனோட பாடியை அப்படியே விட்டு இவங்க அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கார்ப்பரேட் கிரகத்து ஆட்கள் வருவானுங்க வந்து பார்த்தா ஒரு பாடி நல்ல முறையில கவர் செய்யப்பட்டு இருக்குது சுத்தி காலடி தடங்கள் இருக்குது யாரோ இங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சுத்தி கவடிக்க ஆரம்பிக்கிறாங்க கிடைக்கிற கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்கள் தயாரா இருக்கிறாங்க அப்போனு கொஞ்சம் தூரத்துல மண்புழுக்களோட நடமாட்டம் தெரியும் மண்புழு மண்புழுன்னு கத்துறதும் எல்லா பேரும் ஓடுங்க மலை மேல ஏறுங்கன்னு மலையை நோக்கி ஓடியாங்க இவங்க போட்டிருக்கிற கவசம் இவங்க அப்படியே கொஞ்சம் மெதந்து மேலே கொண்டு போகக்கூடியது போல புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராவே அவர்களை அசால்ட்டா மேலே கொண்டு போகுது மலை வச்சுக்கு எப்படி அழகா படிக்கட்டு ஏறாப்ல ஏறி போறாங்கன்னு பாருங்க மேல போனதும் அதை ஆஃப் பண்ணிடுவாங்க அப்புறம் மலை உச்சியில நார்மலா நடக்கலாம் மண்புழுக்கள் இருக்கிறதானு மலை உச்சியில இருந்து சுத்தியும் முத்தியும் அப்படியே ரவுண்டு கட்டி பாக்குறாங்க அதே சமயம் கிரகணம் பிடிக்கும் கொஞ்சம் இருள் சூளும் எங்கேயோ இருந்து வந்து தோட்டா இவங்கள ஒருத்தவனை அடிச்சு மேல இருந்து கீழே விளைவிக்கும் இன்னும் சில பேர் மேல குண்டடி படும் ஒவ்வொருத்தனும் மேல இருந்து மலை உச்சியில இருந்து கீழே பொத்து பொத்துன்னு விழுவாங்க அம்மாவும் பையன் இந்த பக்கம் போகும்போது போது என்ன விழுகுறாங்களேன்னு பாப்பாங்க எதிரிகள் தான் ஒவ்வொருத்தனா வந்து விழுகிறான் சில பேர் மேல இருக்கிற ரிஸ்க்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கிறாங்க கீழ செத்து கிடக்குறவங்க கிட்டதான் ஆயுதம் இருக்கும் நம்ம ஹீரோ ஓடி போய் அவங்க கிட்ட இருந்த கத்தியை உறிட்டு நிக்கிறவன் கூட சண்டை போடுறான் கத்தி சண்டை சண்டையில ஒரு கட்டத்துல அவனோட வயிற்ற குத்தி கிழிச்சிடுறாரு நம்ம ஹீரோ அதே சமயம் பின்னாடி ஒத்தையா வந்து நிக்கிறாங்க எங்க ஹீரோவை சுட்டு கொன்னுடுவானோ அப்படின்னு யோசிச்சா ஏன்னா அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு நல்ல வேலை ஆத்தாகாரி அந்த பக்கம் வந்து சும்மா கல் எடுத்து நங்கு நங்கு நடிச்சு அவனை கொண்டுடுறான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் பின்னாடி ஓப்பனா இருக்கிற பகுதியில முருக காட்டிக்கிட்டு நிக்க அதனால எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் சத்தம் போடுறாங்க ஒரு வழியா எல்லா வேறு செத்துட்டாங்க பாலைவன வாசிகள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்த தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அவங்க பாடிக்குள்ளையும் ஊசி மாதிரி எண்ணத்தையும் இறக்கி அவங்களோட உடல்ல இருக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணியை கூட உரியாங்க என்னையா நடக்குறீங்கன்னு அம்மா ஆச்சரியமா கேட்பாங்க அவங்க உடம்புல இருந்து உரிய தண்ணி அப்படின்னு சொல்லுவான் பில்த்தி தண்ணி தான் இதை நாங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டோம் ஆனா நம்ம வண்டிக்கு வீட்டுக்கு கூலிங் சிஸ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு அந்த தைக்க இதெல்லாம் கேட்டு ஏற்கனவே வேறியா வாமிட் வர்றதுக்கு அப்படியே ஒரு மாதிரி வாமிட் வர ஃபீல் ஆகும் உமட்டு வாங்க உமட்டாத வாந்தி எடுத்தேன்னா வைத்துக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில போயிடும் நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் வாந்தி எடுக்காதேன்னு இவர் சொல்ல சொல்ல வாந்தி வாந்திங்கிற வார்த்தையை கேட்க அந்த அம்மாக்கு வாந்தி வந்துருது வாந்தி எடுத்துருது போச்சே தண்ணி போச்சேன்னு ஃபீல் பண்றாரு நல்லா சண்டை போட்டுன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாராட்டுறாங்க தண்ணி எல்லாம் உறிஞ்சாச்சு வாங்க கிளம்பலான்னு இவங்க தலைவர் இறந்து போனார்ல அவர் பாடியை தூக்கிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க பாடியை தூக்குறதுக்கு உதவி பண்றது கூட நம்ம ஹீரோ தான் அந்த பக்கம் எதிர்களோட பாடிஸ் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அங்க ஒரு மிஷினை செட் பண்ணி போட்டாங்க அந்த மிஷின் என்ன பண்ணுவோம்னா வைப்ரேட்டர் வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மண்புழுவை கூப்பிடுவதற்கான ஒரு மிஷின் மண்புழு அங்க வந்து எற கிடக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமா அவங்க அத்தனை பேரையும் ஒரே வாயில அமுக்கிட்டு போயிடுது தான் மண்புழுக்கு சோறு போடுறாங்க போல எதிர்களை கொன்னு அவங்க உடல அந்த பக்கம் இந்த மேட்டர்லாம் கேட்டுப்பட்டு கார்பரேட் தேசத்து மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இவங்க டார்ச்சர் தாங்கலையே எங்க ஆலமிச்சாலும் அடிக்கிறாங்களேன்னு யோசிக்கிறார் எவனோ ஒருத்தன் மார்க்கில் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்க பேசாம அவங்களை திரும்ப வர சொல்லுங்களேன் என்ன ஐடியா கொடுத்ததுக்கு அடி அடினு இடிச்சு தள்ளுறா பாருங்க கொன்னே போட்டிருப்பாரு போல இந்த பக்கம் இவங்க இப்ப வந்த ஆட்கள் நம்ம ஹீரோவையோ அவங்க அம்மாவையோ தேடி வரல பாலனவாசிகளை தேடி தான் வந்திருக்காங்க எங்களை தேடி தான் வந்திருக்காங்க அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்னும் ரகசியமான இடத்த கூட்டிட்டு போறேன்னு கூட்டு போறாப்ல கூட்டு போற வழியில மலைகள்ல அங்கங்க சில பேர் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க ரகசியமா சில சவுண்டு எழுப்பினதும் நம்ம ஆட்கள் தானே அவங்களுக்கு தெரிய வருது வாங்க உள்ளனு கூட்டு போறாங்க ஆனா நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறானுங்க உள்ள என்ட்ரானா நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இவங்கள பார்த்து கோவப்படுறாங்க எங்க தலைவனை கொண்டுட்டியடா கொண்டுட்டியடா மெசையடா அப்படின்ட்டு ஆனா இன்னும் சில பேரோ மெசையா மெசையான்னு கூப்பிடுறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர்தான் தான் இறை தூதர் இவர் தான் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாதவங்கன்னு ரெண்டா இருக்கிறாங்க இங்க இருக்கிற பெரியவங்க ஒரு கூட்டம் இருக்கும் அவங்கள சமாளிக்கணும் அதுக்காக நம்ம தெக்கம் போய் நான் சயின்ஸ் எல்லாம் பார்த்தேன் சைன் அறிகுறிகளை என் கண்ணில் பார்த்துட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவன் தான் அம்மாவும் பையனும் வருவான்னு சொன்னாங்களா வந்திருக்கிறாங்க நம் தலைவரை கொல்லுவாங்கன்னு ஆறுடம் சொன்னதா கொன்னு இருக்கிறான் இதை விட என்ன வேணும்னு சொன்னா ஆறுடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவனோட அம்மா இவர்களின் புனிதவியாக மாறுவாள் அப்படின்னு ஆரிடம் சொல்லியிருக்கான் அது என்ன புனிதவி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மதகுரு ஸ்தானம் அது பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அது அந்த புனிதவி ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை ஒரு ஆளால பிடிக்க முடியும் அப்படின்னா செத்து பொழைக்கணும் எஸ் லிட்ரலி விஷத்தை குடிக்க சொல்லுவாங்க அந்த விஷத்தை குடிச்சு சாகாம உயிர்த்து எழுந்து வந்தா அவங்க புனிதவியாக மாறலாம் அவங்க குடிக்கிற அந்த விஷம் அவர்களை என்ன பண்ணும்னா அதற்கு முந்தைய புனிதவி இருப்பாங்கல்ல அவங்க அதர்களுக்கு முந்தைய புனிதவி இருப்பாங்கல்ல இப்படி அந்த வம்சாவளியில இருந்த அத்தனை பேரோட வேதனைகள் கஷ்டம் அவங்க வரலாறு எல்லாத்தையுமே குடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய புனிதவியால தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஹீரோவோட அம்மா ஏற்கனவே அவங்க வரலாறு எல்லாம் இப்படி தான் விஷத்தை குடிச்சா ஆல்ரெடி அவங்க பிராக்டிஸ் தான் எல்லா கிரகத்திலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பாரம்பரியம் தான் இருக்குது ஆனா இவங்க விஷயம் வீரயம் மரியமானதா இருக்குமா என்ன ஆகும் தெரியல அந்த அம்மா புடிதவியா மாறுச்சுன்னா இவங்கள வச்சுக்கலாம் இல்லைன்னா பாலவனத்திலேயே கொண்டு போய் விட்டுருலான்னு முடிவு பண்றாங்க இங்க அம்மாவும் பையனும் பேசிட்டு இருக்காங்க நாம ஜெயிக்கணும்னா நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாத்தையும் நம்ம பக்கம் திருப்பணும் நம்பிக்கையா இருக்கிறவங்க எல்லாம் நம்மள கடவுளின் புள்ளையா தேர்ந்தெடுக்கப்பட்டவனா நம்புறாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்ம பக்கம் சேர்த்தோம்னா தான் மொத்தமா நம்மளால போட முடியும் ஜெயிக்க முடியும் அப்படி எல்லாம் பேசிட்டு ஹீரோயின் கூடயே ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் அவளும் ஹீரோயின் மாதிரியே நம்பிக்கை இல்லாதவ தான் அறிவியலை நம்புறவங்க ஆறுடத்தை நம்புறவங்க கிடையாது அதே சமயம் இங்க அம்மாவை கூப்பிட்டு விடுறாரு நம்ம தைக்க அம்மா முன்னாடியே செத்து போன அந்த தலைவரோட உடம்புல இருந்து கூட இவங்க தண்ணிய உரியறாங்க எதிரிகளோட தண்ணிய கூலிங் சிஸ்டத்துக்கு பயன்படுத்துறதுக்காக உறிஞ்சாங்க இது நம்மல்ல ஒருத்தர் பாலைவன கிரகத்தை சேர்ந்தவர் இவரோட தண்ணியை எடுத்து என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு புனித குளம்னு ஒண்ணு இருக்கு அந்த குளத்துக்குள்ள தண்ணியை உறவானுங்க ஆக இந்த புனித குளத்தில் இருக்கிற தண்ணியை யாரும் குடிக்க மாட்டாங்க ஆனா ஒரு பிரம்மாண்டமா இவ்வளோ பெரிய குளம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு பேர் இந்த பாலைவனத்து கிரகத்து மக்கள் இறந்து போயிருப்பாங்க அவர்களோட உடல்ல இருந்து எடுத்து ஊத்துற தண்ணியே இப்படி ஆறு மாதிரி நிக்கிது இத்தனை உயிர் உயிர்த்தியாகம் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இப்ப எடுத்து அந்த தண்ணியை கூட தான் வர்றாங்க நீ புனிதவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒழிய உன் பிள்ளைய இவங்க நம்ப மாட்டாங்க எதிர் விஷத்தை குடிச்சிட்டு புனிதவியா மாறு இல்ல எங்க குளத்துல ஒரு லிட்டர் தண்ணியா மாறு கொன்னுடுவோன்றாப்ல அப்புறம் பையன்கிட்ட பேசிட்டு நம்ம கொன்னு பெரிய கஷ்டமான விஷயமா தெரியல நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்றாங்க ஏற்கனவே இருந்த புனிதவி ஒரு பாட்டிமா அவங்க இந்த பொண்ணை தொட்டு பார்க்குறாங்க புனிதவியாக மாறக்கூடிய தகுதி இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க மீதியாக எல்லாத்தையும் கொகையை விட்டு வெளியில் அனுச்சிட்டாங்க பையன் ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறான் ஏன்னா அம்மா செத்து போகுமா உயிர் உயிர்த்தெழுவாலா அப்படின்னு தெரியல எங்களுக்கெல்லாம் இதுல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது நம்ம ஹீரோயின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வருவான் அப்படின்னு எதிரிகள் பரப்பனை அந்த புறணியை நம்பி பல வருஷமா நாம யுத்தம் பண்ணாம ஏன் நின்னுட்டோம் இது எதிர்கள் பரப்புன புரணி பொய் செய்தி புரட்சியோட எல்லா பேரும் சண்டை வரும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி பேர் கலந்துகிட்டா எப்படி இதனால அவங்களுக்கு நம்பிக்கையில் போல ஆனா நம்ம தெக்க தெக்க மாதிரியே இருக்கிற இன்னும் சில பேரு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நல்லபடியாக நடந்து முடியணும் புனிதவியாக அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும்ட்டு இந்த பக்கம் லைஃப் ஆஃப் வாட்டர்னு சொல்றாங்க வாழ்க்கையின் நீரா விஷத்துக்கு தான் அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க குடி குடின்னு வாங்க இவ குடிக்க மாட்டா யாரை வேணாலும் இவ ஒரு வார்த்தை சொன்னா போதும் அடிமை மாதிரி கேட்பாங்க ஆனா அங்க இருக்கிற அந்த வயசான புனிதவி இருக்கிறாங்கல்ல அவங்க குடிடி அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்ததும் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போய் இந்த அம்மா கறி குடிக்கிறா அப்போ அந்த புனிதவிக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் பாருங்க மற்றவங்களை அடக்க கூடியவளையே அடக்கி காமிச்சிருக்கா இவளும் குடிச்சிரு குடிச்ச கொஞ்ச நேரத்துல உடம்பு ஒரு மாதிரியா துடிக்கும் அப்படி துடிக்கும் போதுதான் என்ன ஒரு மாதிரியா துடிக்குதேன்னு புனிதவி கண்ண முடி யோசிக்கும் போது ஐயோ ஒரு பிரெகனட் பொண்ணுக்கு போய் நாம விஷத்தை அவளோட கருவிலி கூட ஒரு மாதிரியா மாறும் குடிச்ச விஷம் அத்தனை காலத்து இவர்களோட வரலாறு இவர்களோட வேதனையை அம்மாக்கு மட்டும் கொடுக்காம குழந்தைக்கு வயித்துல இருக்கிற கருவுக்கும் கொடுத்துருது கருவுக்கும் இந்த பாலைவன கிரகத்து மக்கள் பட்ட கஷ்டமெல்லாம் தெரியும் அந்த பக்கம் அந்த பாட்டிமா இறந்து போயிடுது பழைய புனிதவி இறந்துடுறா இங்க நம்ம அம்மாகாரியோட கண்கள் பாலைவன கிரகத்து ஆட்களோட கண்கள் மாதிரியே ப்ளூ கலருக்கு மாறுது நீல நிறத்துக்கு மாறுது அந்த அம்மா இறந்து போயிடுது இவங்க புனிதவிய தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க உயிரோட வந்துட்டாங்க உடனே தெக்கைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க ஆனா இந்த மேட்ரெல்லாம் நடக்கிறது வடக்குல தான் நடக்குது சில பேர் மட்டும் கொஞ்சம் இடம்பெயர்ந்து இங்க வந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் நம்புறாங்க இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோயினும் மித்த இல்ல இல்ல இதெல்லாம் பொய் இதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க அவங்க எப்படி விஷத்தை குடிச்ச ஒருத்தவளால உயிரோடு திரும்ப வர முடியும்னு தெக்கேன் கேட்கறேன் அது எங்களுக்கு தெரியாது அதுக்கும் காரணம் இருக்கும்னு ஹீரோயின் சொல்லுவா அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் நிஜம்தான் எங்க அம்மா இந்த மாதிரி நிறைய விஷத்தை குடிச்சு பலனவ அவங்களால இந்த மாதிரி விஷத்தை தாக்குப்பிடிக்க முடியும்னு பிராக்டிக்ஸ்னால எல்லாமே சாத்தியம்னு சொல்றேன் நான் ஒன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லைங்கறான் இருந்தாலும் உங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களை மாதிரியே சண்டை போடணும் உங்களுக்காக போராடணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணா போதுங்கிறாப்புல அதே சமயம் தெக்க என்ன பண்றான்னா சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட இங்க பாருங்கப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவன்தான் ஆனா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்ல அப்படின்னு எவ்வளவு பெருந்தன்மையா விட்டு குடுக்குறான்னு பாரேன் இதுவே தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கான அறிகுறி அப்படின்னு ஒரு விட்ட போட்டு இன்னும் நம்பிக்கையை அதிகமா விட்டுறாரு சுத்தி இருக்கிறீங்களா ஆமா ஆமா அப்படின்றாங்க வயித்துல குழந்தை எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்கறான் கொஞ்சம் பயந்துருக்குறா ஆனா மித்தபடி நல்லா இருக்கிறான் ஆனா என்னன்னு தெரியல இப்போ அவளால என் கூட பேச முடியுது என் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க அம்மா குழந்தை அம்மா கூட பேசுதான் இந்த புது சக்தி குழந்தைக்கு கிடைச்சிருக்குது ஒன்னு நம்புறா பாலைவன தேசத்துக்கு உன்னால விடுதலை வாங்கி கொடுக்க முடியும்னு நம்புறா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும் நினைச்சதை சாதிக்கணுங்கிறாங்க இவங்க இந்த பாலைவன கிரகத்து மக்களோட வேதனைகளை தெரிஞ்ச பின்னாடிதான் இவங்க கொஞ்சம் உணர்ச்சி சாப்பிடுறாப்புல தெரியுது எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா முதல் பாலவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த குடிக்க தண்ணி போட்டுக்கிறதுக்கு கூடாரா எல்லாம் இருக்குது ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கிறியான்னு பார்ப்போம் போயிட்டு வான அமுச்சு வைக்கிறாங்க எப்படி நடக்கணும்னு தெரியும்ல மண்புழுவை உசுப்பி விடாம எப்படி நடந்து போகணும்னா ஒரு டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டு நடந்து போகணும் தெரியும் சொல்லிட்டு இவன் நடந்து போறான் ஆனா யாருக்கும் தெரியாம அவனுக்கு அவனுக்கு உதவி பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் அங்க சேர்ந்துக்கிறா எப்படி நடக்கணுங்கிறத இன்னும் அழகா சொல்லி கொடுக்குறா ஒன்னா தங்குறாங்க வெறும் காத்துலயே தண்ணி எப்படி பிடிக்கிறது உட்பட சொல்லி கொடுக்குறாங்க அந்த பக்கம் வயிற்றுல இருக்கிற கரு அம்மா கிட்ட நம்பிக்கை இல்லாதவர்களையும் நம்ப வைக்கணும் அப்பதான் நம்மளால சாதிக்க முடியும் பயப்படக்கூடிய ஆட்களை பலவீனமான ஆட்களை முத நாம மாத்தணும்னு குழந்தை அம்மா கிட்ட பேசிட்டு இருக்குது அந்த பக்கம் ஒரு சின்ன எலியை காட்டுவாங்க எலியோட காது பாருங்க எப்படி இருக்குன்னு காத்துல இருந்தே எலியின் காது ஃபில்டர் பண்ணி தண்ணிய காது வழியா உள்ள குடிக்கும் அது எங்கேயோ இருக்கும்போது ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கு அதுல யாரோ முடியுது நிறைய பேரு மணலுக்கடியில ஒளிஞ்சிருக்கிறாங்க அர்த்தம் அது தெரியாம அந்த இடத்துல இந்த மைன்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஷினை கொண்டு வந்து இறக்கி விடுறானுங்க பாதுகாப்புக்காக மேல ஒரு வண்டி சுத்திக்கிட்டே இருக்கும் மிஷினும் தண்ணியில இருந்து சாரி தண்ணிங்கிற பாலைவன மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பைஸை எடுக்க ஆரம்பிக்கும் பக்கத்துல நெருங்கி வரவருக்கு வெயிட் பண்ணிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருந்த ஆட்கள் எவ்வளவு வேகமா ஓடி வந்து எதிரிகளை வெட்டி வீழ்த்துறாங்க பாருங்க அதுவும் மிஷினுக்குள்ள போகுந்து அவங்கள வெட்டி வீழ்த்துறது கண்ணாபினானு அடிச்சு தர்றாங்க உடனே பாதுகாப்புக்காக மேல இருந்த அந்த ஹெலிகாப்டர் இவங்களை பார்த்து சுட ஆரம்பிக்கும் மெஷினுக்குள்ள ஓடிபடுவானுங்க ஆனாலும் ஹெலிகாப்டர் விருதாப்புல தெரியல வெரைட்டி வெரைட்டி சுடுது இப்போ மெஷினுக்குள்ளேயே அப்படியே தவந்து 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 கீழே போய்கிட்டு இருக்காங்க மெஷின் எப்படி அந்த ஸ்பைஸை ஒவ்வொரு பிட்டா செலக்ட் பண்ணி எடுக்குதுன்னு பாருங்க தவந்து இந்த பக்கத்துல வந்துடாச்சு இங்க எதிர்கள் நிறைய பேர் வரானுங்க அவங்க கூட சண்டை போடணும் கீரை கிட்ட ஒரு பெரிய ராக்கெட் பாம்பு இருக்கும் அதை எடுத்து சுட போனா ஒருத்தவன் ஜண்டைக்கு வரான் அவனை குத்தி கிழிச்சாச்சு ராக்கெட்டையே லோட் பண்ணியாச்சு அடிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் கிட்ட வரானுங்க அதுல ரெண்டு பேரு கூட நம்ம ஹீரோ சண்டை போடுறான் ஒருத்தனை அடிச்சான் இன்னொருத்தவன் பக்கத்துல வந்துட்டான் திரும்பி பாரு அப்படின்னு கத்துனதும் ஹீரோயின் திரும்பி பார்த்து இவன் மேல பாராசூட்ட ராக்கெட்டை அடிச்சு விட்டுருவான் மறுபடியும் ரீலோடு பண்ணணும்னு சொன்னதும் அடுத்த ரீலோடு இந்த தடவை ராக்கெட்டை குறி வச்சு அடிக்கிறாங்க ஆனா மிஸ் ஆயிடுச்சு மெஷின் அடுத்த சில அடிகளை எடுத்து வச்சு போகும் அதோட காலுக்கு பின்னாடியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க நாம ஹெலிகாப்டரை கரெக்டா தான் சுடுறோம் ஆனாலும் ஏன் ஒன்னாகலன்னு பார்த்தா ஹெலிகாப்டரை சுத்தி ஒரு கவர் இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு உரம் இருக்குது அதை ட்ரிகர் பண்ணணும் என் சிக்னல் அப்போ அடின்னு சொல்லிவிட்டு ஹீரோ அந்த பக்கம் ஓடுறான் இவ காத்துக்கிட்டு இருக்கான் வேகமா ஓடுவான் பக்கத்து காலுக்கு உடனே ஹெலிகாப்டர்ல உட்காந்துருக்கிறவன் சுட ஆரம்பிப்பான் அவன் சுடுறான்னா அவன் தோட்டா ஹெலிகாப்டரை தாண்டி வெளியில வரணும்னா அந்த பாதுகாப்பு உரம் அப்ப ஓபனா இருக்குன்னு அர்த்தம் இப்ப சுர்னு கத்திக்கிட்டே தான் ஓடுவான் அந்த பக்கம் அவன் சுடுவா கரெக்டா திரும்ப அந்த பாதுகாப்பு கவசம் வர்றதுக்குள்ள ஹெலிகாப்டர் உடஞ்ச செதறி விழுகுது ஹெலிகாப்டர் அடிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருந்த ஆட்கள் அந்த மிஷினையே மொத்தமா வெடிக்க செய்யறாங்க மொத்தமும் காலி ஜெயிச்சிட்டாங்க நம்ம ஆட்கள் நம்ம ஹீரோ பயங்கர சாகசம் பண்றான் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம் நம்ம ஹீரோவை நம்பாத வடக்கிங்க கூட பரவாயில்லையே நல்ல திறமையான கெட்டிக்காரனா தான் இருக்கிறதா பாராட்டுறாங்க அடுத்து இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும் இவனோட பேரு பால் பசுமை கிரகத்தோட பேரு நீ பாலைவன கிரகத்து ஆளாயிட்ட உனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு அவனுக்கு உசூல் அப்படின்னு பேர் வச்சு தங்கள் இனத்துக்கு வரவேற்கிறாங்க எல்லாரும் கட்டிப்பிடிச்சு கட்டிப்பிடிச்சு அவனோட பேரை சொல்லி பாராட்டணும் அந்த பக்கம் அடுத்து பார்த்தா எப்படி மண்புழுவை ஓட்டணுங்கிற வித்தைய நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறாரு வண்டி வண்டியை ஓட்டி மண்புழுவை ஓட்டி நம்ம தைக்கேன் தெக்கா சூப்பரா ஓட்டுற அப்படின்னு இங்கிருந்து டாட்டா காட்டுவான் பார்த்து கத்துக்கடா அப்படின்னு அங்கிருந்து அவர் கத்துவார் ஹீரோயின் வராங்க எல்லாரும் உன்னை கடவுளை பார்க்கறாப்புல பாக்குறாங்க அந்த பார்வையை பார்த்தாலே பயமா இருக்கு உங்க அம்மா வேற இஷ்டத்துக்கு கதகரையே அடிச்சு விடுறாங்க அதனாலேயே உன்னை கடவுளை பார்க்கறதா இந்த அம்மா போட்டு விடுது நான் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முத்தா கொடுக்கிறான் அடுத்து ஸ்பைஸ் தயாரிக்கக்கூடிய இன்னொரு மிஷினை காலி பண்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு மிஷினை காலி பண்றாங்க இப்படி ஸ்பைஸோட ப்ரொடக்ஷன் நாளாக 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 குறைஞ்சுகிட்டே வருது இதுல காண்டாயி மாமா மாப்பிள்ளையே திட்டுறாரு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு உன்ன தூக்கிடுவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாரு அந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோ இன்னும் நல்லபடியா ஜாலியா பழகுறாங்க ஒண்ணு மன்னா இருக்கிறாங்க திடீர்னு இனக்கு கனவுல ஏதோ ஒன்று தப்பா தெரியும் பயந்து போவான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு இந்த பொண்ணு தான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லும் கனவு என்ன கண்டுன்னு கேட்டா யாரோ ஒரு பொண்ணை இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான் அப்படி போறதுனால லட்சாதி லட்சம் பேர் சாகுறாங்க இதுதான் அவன் கண்ட கனவு ஆனா முன்னாடி போற அந்த பொண்ணு யாருங்கிற முகத்தை நமக்கு காட்டல நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியா வைக்கணும்னு நினைக்கிறதா சொல்றாரு அடுத்து நம்ம ஹீரோவுக்கான கடைசி டெஸ்ட் மண்புழுவோ ஓட்டணும் ஹீரோயம் பண்ணாத யாரையும் இம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைக்காத யதார்த்தமா இருந்து டெஸ்ட்ல பாஸ் ஆகிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி தான் அனுச்சி வைப்பாரு இவனும் ஜெரீன்ட்டு போவான் மண்புல கூப்புற ஒரு மிஷினை சொருகணும் கொஞ்சம் உயரமான இடத்துல லைட்டா தட்டி பார்ப்பான் தொம்மு தொம்முன்னு சத்தம் கேட்கும் ஹீரன் இந்த பக்கத்துல இருந்து இன்னும் கீழே இன்னும் கீழேன்னு மனசுக்குள்ள சொல்லுவா அவன் செலக்ட் பண்ண அந்த இடம் தப்பு அந்த எக்கி எக்கோ சக்கடத்துல புரிஞ்சுக்கிட்டு இவன் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கத்துல கீழே இறங்கி இன்னொரு இடத்துல டங்கு டங்குன்னு தட்டுவான் ஏதோ கீழே ஒரு கடங்கு இருந்து தட்டினா எப்படி இருக்கும் அந்த ஒரு சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி இடத்துல தான் அந்த வைப்ரேட்டரை செட் பண்ணணும் அப்படி இவன் செட் பண்ணிட்டான் செட் பண்ணிட்டு மண்புழு இங்கே வரும் மொத்த மண்ணையும் அந்த வைப்ரேட்டரோட சேர்த்து முழுங்கும் அப்படி முழுங்கும் போது அதோட வாய்ப்புகுதி எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவு கேப் விட்டு அதுக்கப்புறம் தள்ளி நிற்கணும் நம்ம ஹீரோ போய் தள்ளி நிற்கிறார் மண்புழி ஏதாவது வைப்ரேட்டரை கேட்ச் பண்ணி வருதா அப்படின்னு பார்த்தா பயங்கரமா அந்த பக்கத்தில் மண் ஆர்ப்பரிக்குது ஒய்யோ ஐயோ அப்படின்னு எல்லாரும் பதறாங்க ஏன்னா அவங்க இதுவரை பார்த்ததுலயே இந்த மண்புழு தான் சைஸ்ல ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்குது மூணாவது தலைமுறை மண்புழுவா இருக்கும் அதாவது த கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவோம்ல அந்த அளவு வயசு கூடுன பெரிய சைஸ் மண்புழு வருதுங்க எப்படி சமாளிக்க போறான்னு எல்லாம் பார்த்துட்டு வந்ததும் வைப்ரேட்டரோட அந்த மண்ணை மொத்தமா அப்படி முழுங்கிட்டு அந்த பக்கம் போகும் அப்படி போகும்போது ரெண்டு பக்கம் மலை நடுவுல வந்து ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்குனாப்ல ஒரு பள்ளத்தை உருவாக்கும் ஃபுல்லா அந்த மண்புல கிராஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம ஹீரோ மண்புல மேலே எகிரி குறிக்கணும் எகிரி குறிச்சிட்டா கையில் இருக்கிறத வச்சு எங்கேயாவது அண்ணன் கொடுத்து நிப்பாட்டணும் பிடிச்சி பிடிச்சி பார்க்கறான் ஒரு இடத்துல பிடிச்சிட்டாங்க மண்புகளோட உடம்பு முழுக்க சுவாசை துவாரங்கள் இருக்கும் மண்ணுக்குள்ள போகும்போது அந்த சுவாசை துவரங்களை சுவாசை சுவாச துவாரங்களை மேல இருக்கிற ஓடு அப்படியே மூடிக்கும் மூக்குக்குள்ள மண்ணு போகாது மண்ணு கடியில இதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு இந்த ரூலு மண்ணுக்கு மேல வந்துச்சுன்னா ஓடை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற துவாரத்தின் வழியா காத்தையும் சுவாசிக்க முடியுதால இவங்களோட டிரிக்கே என்னன்னா இதுதான் அந்த சுவாச ஓட்டைகளை மூடி இருக்கிற ஓட்ல ஹூக்க போட்டு அதை தூக்கிறது அதை தூக்கி பிடிச்சுக்கிட்டா சுவாசிப்பதற்கான துவாரங்கள் ஓட்டைகள் எல்லாம் ஓபனா இருக்குதா இது ஓபனா இருக்கிறவரை மண்ணுக்கடியில மண்புழுக்களால போக முடியாது மண்ணுக்கடியில போகாத வரை நாம மேல இருந்துக்கலாம் அதோட சேர்ந்து நாமளும் டிராவல் பண்ணலாம் லெப்ட் ரைட்டு நம்ம அழுத்தத்தை குடுக்கறது இருக்கிறத பொறுத்து மாட்டு வண்டியை ஓட்டுறாப்புல அசால்ட்டா ஓட்டலாம் போல ஓட்டி கெத்து காட்டுறாங்க எல்லா பேரும் இந்த பக்கம் அதிர்ந்து போறாங்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் தெக்க நான் கையிலயே பிடிக்க முடியல ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா இங்க நின்றுகிட்டு இருந்ததுல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேரு அப்படியே மண்டி போட்டு நம்ம ஹீரோவை கடவுளாவே நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இது ஹீரோயினுக்கு இன்னும் பயத்தை உண்டாக்குது அந்த பக்கம் ஒருத்தி ஓடியாரா கோயிலுக்குள்ள ஓடியாந்து ஹீரோவோட அம்மா கிட்ட இதுவரை நாம பார்க்கவே இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மண்புழு மேலையே சவாரி பண்ணிட்டாருன்னு அந்த செய்தியை சொன்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த செய்தியை வெளியில போய் சொல்லுங்க மண்புழுக்களே என் புள்ளதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கிறத தெளிவா சொல்லிடுச்சு போங்க இந்த கதையை வெளியில பரப்புங்க சொன்னதும் எல்லாரும் வெளியில அப்படியே ஓடியாராங்க அந்த பக்கம் சின்ன இன்னும் சந்தோஷமா தான் இருக்குதுங்க ஹீரோவோட அம்மா இப்போ வடக்கிலே இப்போ பெரும்பான்மையானவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள்லாம் நம்ம ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இனி தெக்க போய் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் ஆனால் நீங்கள் நம்புற தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவன் தான் அப்படிங்கிறத அங்கே லைட்டாக சொன்னாலே போதும் மொத்த பேரும் இவங்க பின்னாடி வந்துட முடியும் அந்த வேலையை செய்கிறதுக்காக இந்த அம்மா கிளம்புது அப்படி கிளம்பி போகும்போது ஏம்மா தேவையில்லாத அந்த பொய் கதைகளை பரப்பாத தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் எல்லாம் கிடையாது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னா அவங்க இடத்துல இருந்து தானே வரணும் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க தயவுசெய்து இதை நிப்பாட்டுங்கண்ணுமா நீ என் கூட வர வேண்டியதானே வயிற்றில் இருக்கிற உன் தங்கச்சி கேட்குறா அப்படின்னு வாங்க வர முடியாதுன்னு பொய் சொல்லுவான் பொய் சொல்கிறதையும் அவளால் புரிஞ்சிக்க முடியுது சட்டுப்பட்டுன்னு வான்னு சொல்லிட்டு முன்னாடி இறங்கி நடந்து போகிறாங்க அப்படி அவங்க அம்மா நடந்து 不用爆打 கனவுல தான் கண்ட அந்த பொண்ணு தன் அம்மா அப்படிங்கிறத அந்த மூஞ்சியை இப்ப பாக்குறாங்க அரகுறையா சோ அம்மாவோட பாதையை பின்பற்றி அம்மா போற அந்த தெக்கு பக்கம் போனான்னா பல லட்சம் பேரோட சாவு நிச்சயம் அப்படின்னு நினைச்சு பயப்படுறான் அதனாலயே தெக்கு பக்கம் போகாம இருக்கிறான் ஆனா அம்மாவை எப்படி டிராவல் பண்ணி கூட்டு போறாங்கன்னு பாருங்க ஒரு மண்புழுவை நிப்பாட்டி வச்சு அந்த மண்புலுல அவங்க அம்மாவை ரொம்ப சேஃபா உட்கார வச்சு கூடவே நிறைய பேர் பயன்படுத்தப்பட்டு போறாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மண்புழுக்கள் போகுது தெக்க நோக்கி போகுது போற வழியில பார்த்தா பெரிய ஒரு மண் சூறாவளி வருது சூறாவளி பயங்கரமா இருக்குதுன்னு இந்த அம்மா கேட்கும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம மண்புழுக்கள் எல்லாம் ரொம்ப வலிமை வாய்ந்ததா இருக்கிறது அதனால சூறாவளியை கடந்து அசால்ட்டா போயிட முடியும்ன்ற அப்பல மண்புழுக்களும் கடந்து தெக்கு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க இங்க வடக்கு பக்கத்துல பார்த்தா இந்த ஸ்பைஸை இறக்குமதி ஏத்துமதி பண்ணக்கூடிய ஒரு வர்த்தக மையம் அதையே வெடிக்க செஞ்சிருவாங்க இவங்க ஏரியாக்குள்ள வந்து உள்ளே வந்து கடைசியில வெடிக்க செஞ்சுட்டானுங்க இவங்கள சும்மா விடக்கூடாது பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மருமகன் படுவேகமா கிளம்பிங்கிட்டு வராங்க அதுவும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்ஸ்ல ஏறி வரா எங்க இருப்பாங்க சுத்தி முத்தி தேடினா எங்கேயோ ஒரு உயிரினர் இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கேனிங்ல இருந்துகிட்டு ஒரு மலை பக்கம் போவாங்க ஆனா மறுபடியும் நடமாட்டம் தெரியலன்னு சொன்னதும் அந்த ஆளோட கழுத்து திரையை கொண்டுறாரு சுடுங்கடா அப்படின்னு சொன்னதும் இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள அந்த மலைக்குள்ள அடிக்கிறாங்க மலை மொத்தமா வெடிச்சு ஒரே புகை மூட்டமா இருக்கும் புகையில எடுக்க இருக்கிறது யாருன்னே தெரிய முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு ரொம்ப வசதியா போன ஒரு சூழல் தான் அப்படியே மலைக்குள்ள தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளே சொல்றேன் சி மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம பயலுக அப்படியே எருட்டு இருட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் அச்சுத்தள்ள ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தனா சாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா எதுக்கு நடந்து வந்துட்டு நம்ம ஹீரோ தான் முக்காடு போட்டு வந்துட்டு இருக்கிறதுனால யாருன்றதை இவனால சரியா கவனிக்க முடியல ஆனா பயம் தெரியுது ஓடு ஓடுன்னு ஓடுறான் பயங்கர வீராப்பா வந்தவன் இப்ப தெரிச்சு அவனோட ஹெலிகாப்டர் நோக்கி ஓடுறான் கூட வந்த ஆட்கள் எல்லாம் நிறைய செத்துறாங்க இவ ஏறின வண்டியில கூட ஒருத்தி ஏறி இவன் கூட வம்புளுக்கிறா சண்டை போடுறான் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்காக சொல்லி சண்டை போடுவா அவ்வளவு அடி உயரத்துல இருந்து அப்படியே கீழே விழுவாங்க மரண பயத்தை கண்ணுல காட்டிட்டாவ யாரோ ஒருத்தி தான் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மேல இருந்த அந்த நம்பிக்கை தான் அவன் இவ்வளவு தூரம் செய்ய வச்சிருக்கு அங்க கட் பண்ணா இப்ப நம்ம பேரரசரையும் பேரரசரோட பொண்ணையும் கட்டுறாங்க கூடவே அந்த ரகசிய கூட்டத்தோட தலைவி இருக்கிறாங்கல்ல அவங்க இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி இல்லாத அளவு அவங்களோட நம்பிக்கை அதிகமா இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்டவனை ரொம்ப நம்புறாங்க அவனுக்காக போராடுறாங்க இந்த சூழலை எப்படி சமாளிக்கலாம் ஐடியா கொடு அப்படின்னு பேரரசர் தாம் பொண்ணு கிட்ட கேட்டா மத நம்பிக்கையை வச்சு ஒருத்த மேல வரானா அவனை எதிர்க்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படி நாம எதுக்க எதுக்க மதத்தை அடக்க அடக்க மதம் பீறிக்கிட்டு மதம் பிடிச்ச யானை மாதிரி வெளியில வரும் வேண்டாங்கிறாங்க சரி அப்ப ஆள நிமிச்சு அவனை கொண்டுட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கொன்னுட்டா அப்படின்னு பேசுறாங்க அது இன்னும் பிரச்சனை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறந்த பிறகுதான் அடுத்த புனித தூதுவர் வருவார் இன்னும் வீரியம் கொண்டு வருவாருன்னு மக்களுக்கு நம்பிக்கை கூடும் அதுவும் சரிப்படாதுங்கறாப்ல அப்ப என்னதாம்மா பண்றது அப்படின்னு கேட்ட வரட்டும் எவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனோ அவன் போராட்டம் பண்ணி மேல வரட்டும் நம்ம கார்ப்பரேட் கிரகத்து ஆட்களோட சண்டை போடட்டும் அப்போ நீங்க நடுவுல புகுந்து ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ற வைக்கலாப்புல சமாதானப்படுத்தி வைக்கிறாப்புல உள்ள புகுந்து ரெண்டு தரப்பையை சமாதானப்படுத்தி நாம் ஸ்பைஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இந்தந்த இடத்துல பண்ணிக்கிறோம் நீங்கள் இந்த இடத்துல வாழ்ந்துக்கங்க அப்படின்னு ஒரு உடம்புக்கு போட்டிங்கன்னா உங்களை எல்லா பேரும் அமைதி புறான்னு வாங்கி உங்களோட பேரு புகழெல்லாம் கூடும்னு சூப்பராக ஐடியா கொடுக்குறா அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த ரகசிய கூட்டத்தோட தலைவியோ என் வளர்ப்பாச்சே என் சிசிய பிள்ளையாச்சேன்னு பாராட்டுறான் அப்படியே செஞ்சிடலான்னு இவங்களும் காத்துருக்காங்க ஆனா அந்த பக்கம் பேரரசரோட பொண்ணு போய்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு படு வேகமா அவர்களோட நம்பிக்கை வளர்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா அவர்களோட பாரம்பரியத்துல இது போறாப்ல தெரியல நம்ம ஆட்கள்ல யாரோ ஒருத்தவங்க தான் இதெல்லாம் செய்யறாப்புல தோணுது ஒரு கால் காணாம போன அந்த பால் செத்து போனதா எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பண்றானோ அப்படின்னு கேட்க ஒரு காலமும் இதை பத்திய எந்த ஒரு செய்தியும் உங்க அப்ப காதுக்கு போக கூடாது அப்படிங்கிறாங்க இந்த ரகசிய கூட்டத்தோட தலைவி உண்மையோ பொய்யோ நேரில் வரை இந்த உண்மை வர வேண்டாம் நேர்ல பார்த்தா கூட வர வேண்டாம் ஏன்னா உண்மையிலேயே நம்ம ஹீரோவோட அப்பனை அவர்களோட பசுமை கிரகத்து ஆட்கள் எல்லா பேரையும் கொன்னு குவிச்ச அந்த போராட்டத்துக்கு பின்னாடி அந்த யுத்தத்துக்கு பின்னாடி இருக்கிறது இருந்தது உங்க தான் நம்ம பேரரசர் உண்மை வெளியில வந்துச்சு அப்புறம் மித்த கிரகத்தாட்கள் யாரும் உங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டாங்க அந்த ரகசியம் ஒரு காலமும் வெளியில லீக் ஆக கூடாதுன்னு இந்த அம்மா கட்டன் ரைட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க பால் அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இல்லாம இருந்தா வேற யாரும் ஏதாவது உங்க மேல ஏதாவது யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதா யார் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த அம்மா இன்னொரு வில்ல இருக்கிறான் இந்த ரெண்டாவது பாட்டுக்கு வில்ல அவன் தான் கார்பரேட் கிரகத்தோட தலைவருக்கும் மாமா மாப்பிள்ளன்னு அவரோட க்ளோஸ் ரிலேட்டிவோட பையன் நெருங்கிய ஒவே இருக்கிற இவனும் மாம்தான் கூப்பிடுறான் ஆளு கொஞ்சம் சைக்கோ போல இவனோட வம்சாவளியில கிடக்குற குழந்தை இன்னும் சக்தி கொண்டதாக இருக்கும்னு அந்த ரகசிய குழுவோட தலைவி நினைக்கிறாங்க இவங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஒரு ஆலையை அமிச்சு வைக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் இவனை பார்த்தா ஒன்னா நம்பர் சைக்கிள் புதுசா கத்தி போல கத்தியோட ஷார்ப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கிற வேலைக்காரங்களையே குத்தி கொன்னி கிளிக்கிறான்னு பாருங்க அப்புறம் இவனுக்கு பிறந்தநாள் வரப்போது போல தெரியுது பிறந்தநாளை சிறப்ப கொண்டாடணும்னு பசுமை கிரகத்து வீரர்கள் ஒரு மூணு பேரை புடிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே போன யுத்தத்துல கைதியா இருந்தவங்க அவங்கள ரெண்டு பேரோட உடம்புல போதை ஊசியை போட்டு விட்டாங்க ஏன்னா அவங்க நல்லா தெளிவா சண்டை போடக்கூடாதுன்ட்டு மூணாவது ஒரு ஆள் இருப்பாரு அவரோட மொழி ஊசி போடணும் ஆனா கார்பரேட் கிரகத்தோட தலைவர் ஒருத்தனுக்கு ஊசி போட வேண்டாம்னு சொல்லி வச்சிட்டாரு அதனால ஒருத்தவனுக்கு ஊசி போடாமையே களத்துல இருக்கிறாங்க நடந்து வரதை பார்த்தே ரெண்டு பேருக்கு போதை போட்டாச்சு ஒருத்தனுக்கு போதை போடலங்கிறது நல்லா தெரியுதுங்க அத அந்த வில்லனும் நோட் பண்றான் களத்துல இறங்கி சண்டை போடுறாரு போதையில நடந்து வரவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா சண்டை போட்டு அடிச்சுறாரு அவங்களை வெட்டி வீழ்த்துறாரு கொண்டு வைக்கிறாரு ஆனா இந்த மூணாவது ஆளோட உடம்புல மயக்க ஊசி எதுவும் போடப்படலைங்கிறது ரெண்டு மூல தெரிஞ்சு போகுது யாருக்கு இப்பேற்பட்ட அதிகாரம் இருக்குது ஊசி போட வேண்டாம்னு சொல்றது தலைவருக்கு தான் அப்படி பார்த்தா கார்பரேட் கிரகத்தோட தலைவர் தான் இந்த உத்தரவு போட்டிருக்கணும் ரெண்டு ஆப்ஷன் தான் அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு இவனை கொல்றதுக்காக இருக்கலாம் இல்லை இவனோட வலிமையை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடியதாகவும் இருக்கலாம் எதுக்கு வேணாலும் இந்த டெஸ்ட் அவர் வச்சிருக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு இவன் உடம்புல எதுவும் தொலைக்காதபடி ஒரு கவர் பண்ணக்கூடிய ஒரு வைப்ரேட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆன் பண்ணி இருக்கிற வரைக்கும் கத்தி இத்தியெல்லாம் இவனை வெட்டாது அதை எடுத்து ஆஃப் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் போடுறாங்க இனி அவன் உடம்புல வெட்டுப்பட்டா ரத்த வரத்தான் செய்யும் ஆள் சாகத்தான் செய்வான் எல்லா குற்றமும் அர்ப்பரிக்குது பாருங்களேன் எவ்வளவு பெரிய தைரியம் பாத்தீங்களா நம்ம இளவரசருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சண்டைப்படி ஜோரா நடக்குதுங்க நல்லா தான் அந்த மனுஷன் சண்டை போறாரு ஆனா இவன் பயங்கர வெறி கொண்டு அடிக்கிறான் பின்னாடி ஒருத்தர் ஒரு ஹூக்க போட்டதும் வேண்டா அவனை நான் தான் கொள்ளுவேங்கிற பெல்ட் அடிச்சு கீழே போட்டாச்சு கத்தியால ரெண்டு பக்கம் யார பக்கம் குத்த போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுல சொருகி அவர் வயித்துல ஒரு குத்து குத்திடுவான் நல்லா சண்டை போட்டடா இப்ப செத்து போன கொண்டுறாங்க பயங்கர கூட்ட ஆர்ப்பரிக்குது பேர சொல்லி பேர சொல்லி கத்துது மேட்ச் முடிஞ்சதுமே மொத வேலையா இவரை தான் பாக்குறான் ஏன் அப்படி பண்ணீங்க ஏன் ஊசி போட்டு விடாம அனுப்பிச்சு விட்டீங்கன்னு இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒன்ன எல்லாரும் வெறும் பிளே பாய் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நீ ஒரு ஹீரோ எல்லாரோட பார்வைக்கு நீ ஒரு ஹீரோடா அப்படிங்கிறாரு அதோட மட்டும் நிக்காம இந்த பாலைவன கிரகத்துல ஸ்பைஸ் எடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை அந்த பதவியை உடக்க ஒப்படைக்கிறேங்கிறாரு அந்த பதவியில தானே உங்க மாப்பிள்ள ஒருத்தவர் இருக்கிறாருன்னு சொன்னா அவனை ரிசைன் பண்ண சொல்லிடுறேன் ப்ரொடக்ஷனை ரொம்ப நாஸ்தி படுத்திட்டான் நூற்றுக்கு வெறும் இருபது சதவீதம் தான் இப்போ ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது பேரரசர் இதை காரணங்காட்டி நம்ம கிட்ட இருந்து கான்ட்ராக்டை பிடிங்கிட்டார்னா அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டம் ஆகிடும் கூட்டு நீ யாருங்கிறத எல்லா கிரகத்துக்கும் காட்டு அதை தவிர்த்து இன்னொரு கிஃப்ட்டும் உனக்கு இருக்குது பேரரசர் தான் போன யுத்தத்துக்கு காரணங்கிறதும் பசுமை கிரகத்து ஆட்களோட சாவுக்கு காரணம் அவரும் அவர் அனுப்பின அந்த ராணுவம் தாங்கிற உண்மை மற்ற கிரகத்து ஆட்களுக்கு தெரியப்படுத்தணும்னா பேரரசுக்கு எதிராக அவங்களே சண்டை போடுவாங்க பேரரசில் ஒளிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கூடி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்போ நீ அந்த தலைவனா நீ அடுத்த பேரரசராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இவங்க ஒரு ஸ்கெச்ச போடுறானுங்க சரி நீத்திரி தூங்க போகும்போது ஏற்கனவே ஒரு டாஸ்க் குடுத்தாங்கல்ல இந்த ஆளோட சேர்ந்து புள்ள பத்துக்கணும்னு அந்த அம்மா அந்த பக்கம் வரும் அவங்ககிட்ட வெறும் வாய்ஸை வச்சு அவனை மயக்கி அவன் கூட இருந்து சொன்ன வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க இந்த அம்மா இப்போ பிரகனெண்ட் போல தெரியுது அதுவும் வயித்துல இருக்கிற குழந்தை பெண் குழந்தை தானா இவங்க எதிர்பார்க்குறபடி சூப்பர் அப்படின்னு தலைவி பாராட்டுறாங்க அப்போ இதை நீங்களே செஞ்சிருக்கலாமே ஏன் என்ன அனுப்பி டெஸ்ட் பண்ணீங்கன்னு இந்த அம்மா கேட்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு அம்மா ஃபிகர் அம்மா மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டவள் அவனுக்கு அவங்க அம்மா நினப்பு வந்துடும் அவங்க அம்மாவையே கத்தியால குத்தி கொன்னமே அவன் என்னையும் கொண்டுட்டா அப்படிங்கிறாங்க அடங்குண்ணியா அந்த பயில மந்திர சொற்களாலேயே ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத இந்த ரகசிய குழு தெரிஞ்சுக்கிச்சு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆசை காட்டி அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதிகாரம் பதவியை கொடுத்தும் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அவனோட பலவீனம்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து வில்லனுக்கு ஸ்பைஸ் எடுக்கிற அந்த பதவியை கொடுத்து எல்லாரும் முன்னாடியும் பதவி உயர்வு கொடுத்து ராணுவத்தை உதவிக்கு அனுப்புறாரு அந்த பக்கம் பார்த்தா ஸ்பைஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மிஷினை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வேலை பார்க்கிறவரு கார்ப்பரேட் கிரகத்து ஆள் மாதிரி தெரியல பசுமை கிரகத்து ஆள் அதுவும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு காலத்துல சண்டை போறது எப்படின்னு சொல்லி கொடுத்த குருநாதர்ல ஒருத்தர் அவர் அங்க இருக்கிறார் இவங்களோட ஸ்பைஸ் மெஷினை யாரோ அழிக்க வராங்கன்னு இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் எல்லா அழிவு மெஷின்னு ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு சரி கத்தி எடுத்து சண்டைக்கு போலாமேன்னு சண்டையில் இறங்கும் போதுதான் அவரை க்ளோஸ் அப்ல நம்ம ஹீரோ பார்க்குறான் என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு சத்தம் போடுறான் பழைய யுத்தத்துல சில பேரை இந்த மாதிரி சிறை கைகளா பிடிச்சு ஸ்பைஸை உருவாக்குறதுக்காக பயன்படுத்திருக்கிறாங்க யாரையும் கொல்ல வேண்டாம்னு நம்ம ஹீரோ இங்கேருந்து உத்தரவு போட்டதும் யாரையும் கொல்லலை ஆனா செத்து போனதா நினைச்ச தன் அரசரோட புள்ள இளவரச உயிரோடு இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல தேர்ந்தெடுக்கப்பட்டவனை பத்திய நிறைய கதைகளை கேட்டுட்டு இருக்கேன் அது நீதானு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறார் உன்னை எல்லாரும் பாக்குற பார்வையிலேயே என்னால அதை கண்டுபிடிக்க முடியுதுங்கிறார் ஆனா யுத்தத்துல ஜெயிக்க இவங்க காட்டுற பயம் மட்டும் போதாது வீரமும் வேணுங்கிறாருன்னு நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறார் போன யுத்தத்துல பயன்படுத்தாம இருந்த சில ஆயுதங்களையும் இங்க கிடக்கிற ஸ்பைசர் ரகசியமா கார்பரேட் கிரகத்துக்கு தெரியாம வெளியில கடத்தி நடுவுல காசு பார்த்து அதுலையும் நிறைய ஆயுதங்களை கூச்சி வச்சிருக்கிறாப்ல இவர் அந்த இடத்துக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காரு எல்லாரும் உன்னை கடவுளான்னு நினைக்கிறாங்க நீ உத்தரவு போட்டா பத்தாயிரம் பேருக்கு மேல சண்டைக்கு வருவாங்க போல வெறும் எட்டாயிரம் பேர் இருந்தாலே போதும் கார்பரேட் கிரகத்தாட்களை விரட்டி விட்டுட்டு நம்ம அங்க உட்காந்துரு முடியும் ஏன் யுத்தத்தை ஆரம்பிக்கலன்னு கேட்டா அது என் நோக்கம் இல்லங்கிறாரு பழிவாங்க விருப்பம் இல்லைங்கிறாரு இல்லப்பா பிரச்சனை இருக்குப்பா நான் வடக்க நோக்கி போனா என் அம்மா வழியை ஃபாலோ பண்ணி போனா லட்சாது லட்சம் பேர் சாவாங்க அது எனக்கு வேண்டாம் அதனாலயே நான் அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதா சொல்றேன் நீ உத்தரவு போடு உன் கூட சேர்ந்து யுத்தம் பண்ண தானும் தயாரா இருக்கிறதா அவர் சொல்றாரு உள்ளே போனா சில பாதைகள் இருக்குது பிங்கர் பிரிண்ட் வச்சாதான் ஓபன் ஆகும் போல ஓபன் ஆகுது அதுக்குள்ள போய் பார்த்தா இன்னொரு யுத்தத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது அந்த பக்கம் இப்போ தெக்குக்கு இந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க அவங்கள பல்லக்கில் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போதே பல பேரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஏன்னா ஏற்கனவே கடவுள் நம்பிக்கை கொண்டவங்கிறதுனால ரொம்ப ஈஸியா அவர் எல்லாத்தையும் நம்ப வைக்க முடியுது இந்த அம்மா போன இடத்துல அது ஒரு புனித கோயில் போல சின்ன மண்புழு ஒண்ணு வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய புழுக்கள் இருக்குது ஒவ்வொரு கிரவுண்டுக்குள்ளேயும் ஒரு ஒரு புழு தான் வர்றாங்க ரெண்டு புழு ஒரே இடத்துல இருந்தா சண்டை போட்டு ஒன்று இறந்துருமா எல்லாம் குட்டிங்க தானா இந்த லைஃப் வாட்டர்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்ல விஷத்தை குடிக்கிறது பூர்வ ஜென்மத்து நினைவுகள் பழைய பழைய ஜென்ம ஜென்ம நினைவுகள் எல்லாம் கிடைக்கும்ல அந்த விஷத்தை எப்படி தயாரிக்கிறீங்கன்னு தன் வயிற்றுல இருக்கிற குழந்தை கேட்கறதா சொன்னதும் இதோ நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன்னு அந்த அம்மா கிரவுண்டுக்குள்ள இறங்கி மண்ணுல ரெண்டு தட்டு தட்டுவாங்க உடனே அந்த மண்புழு குட்டி அங்க வரும் வந்ததும் ஒரு புடி அவங்களையே எப்படி சுத்திக்கிட்டு நிக்கிது வாய பல்ல காட்டுதுன்னு பாருங்க அழகா புடிச்சு இந்த பக்கம் கொண்டு வராங்க இந்த பக்கம் தண்ணி இருக்கும் புனித நீர் அந்த தண்ணிக்குள்ள அமுக்கணுதும் கொஞ்சம் நேரத்துல மண்புழு புழு இறந்துருது அப்படி அது செத்த பிறகு அதோட வாய் வழியா உள்ள ஒரு ஊசிய சொருகி அதோட ஜீவ நீரை பிடிக்கிறாங்க அந்த அந்த விஷம் இப்படித்தான் விஷத்தை தான் எதுக்கு இதை எனக்கு பிறகு வருவான் குடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதுக்காகத்தான் இதை தயாரா இருக்கணும்னு எடுத்து வச்சுக்க சொன்னதா சொல்றாங்க இது ஒரு பையனா உங்க பிள்ளையா ஆனா ஆண்கள் இதை குடிக்க கூடாதே ஆண்கள் குடிச்சா இறந்துருவாங்களே அப்படின்னு இந்த அம்மா சொல்லும் பிராபசிய ஆறு இடத்தை சந்தேகப்படுறியா அப்படின்னு சத்தம் போடுவாங்க அம்மா இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் ஏதோ கெட்ட கனவு அந்த கனவுல பார்த்தா தன்னோட காதலி ஹீரோயின் மூஞ்சி ஃபுல்லாக வெந்து போனாப்ல ஒரு மாதிரியா விகாரமா இருப்பா தப்புனு முழிக்கிறான் கெட்ட தான் கனவை கண்டது பயந்து ஓடியாராம் எங்க இருக்கான ஹீரோயின தேடி வந்து கட்டிபிடிக்கிறான் அந்த பக்கம் பார்த்தா ஆட்கள் இங்க இருக்கிறாங்க இல்லைங்கிற கதையே இல்ல எங்கெல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியா வடக்க இருக்குதோ அந்த மலை மலை குன்று கொகை எல்லாத்தையுமே மொத்தமா குண்டு மலை பொழிஞ்சு காலி பண்றாங்க இந்த பக்கம் நம்ம பட்டிஸ்டா வராப்ல மாப்பிள்ள தோத்து போய் திரும்ப வர்றாரு வந்து பார்க்கும்போது இன்சார்ஜா எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது இல்ல டேய்

நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களான் தப்பிச்சு வந்தவங்க ஸ்டேட்டஸ் சொல்றாங்க இந்த மாதிரி சூழல்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை எங்களுக்கு உதவி பண்ணணும் ஆனா நீ உன்னையே நம்ப மாட்டேங்கிறியே அப்படின்னு தெக்க சத்தம் போடுவாப்புல எல்லாரும் பொதுவா பேசி இதுமே இங்கே இருக்கிற ஆபத்து நாம எல்லாம் தெக்க போயிடலாங்கிறாங்க வடக்காட்கள் எல்லாம் ஹீரோயின் கூட சரின்றாங்க கிளம்பலாங்கிறாங்க ஆனா ஹீரோ இல்ல நான் வரல நீங்க முன்னாடி போங்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டா உனக்கு தான் தெரியுமே நான் வந்தா பிணங்கள் விழும் அப்படிங்கிறான் போங்க எல்லாம் தெக்க போங்க எங்கள் அம்மா அங்க இருக்கிறாங்க என் தங்கச்சி வயத்துல இருக்கிறா அவங்கள பாதுகாக்கிற வழியை பாருங்கிறாப்ல உன்ன மட்டும் விட்டுட்டு எப்படி எங்களால் போக முடியும்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட சொல்றா இதுக்கு காரணம் இவனோட உயிர் பயத்தனால இல்ல பல உயிர்கள் போயிட கூடாதுங்கிறதுக்காக அப்ப அவனுக்கு ஒரு ஆறுடம் கேட்கும் எதிர்காலத்துல நடக்க போற ஒன்னு ரெண்டு சில விஷயங்களை மட்டும் உனக்கு வரும் கனவு மாதிரி வந்து போகுது அதுவும் தெளிவில்லாம வந்து போகுது நீ எல்லாத்தையும் தெளிவா பார்க்கணும்னா இறந்த காலத்தை தெளிவா உன்னால பார்க்க முடிஞ்சா மட்டும்தான் எதிர்காலத்தையும் உன்னால தெளிவா பார்க்க முடியும் அதுக்கு நீ த வாட்டர் ஆஃப் லைஃப் மண்புருடோ வாய்க்குள்ள இருந்து எடுக்கிறாங்கல்ல விஷம் அந்த விஷத்தை நீ குடிக்கணும் அப்படின்னு இவனுக்கு ஆரிடம் சொல்லப்படுது சரி வர இவன் ஒத்துக்கிட்டாங்க மண்புரு மேல பயணப்பட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க ஒன்னு ரெண்டு புழு இல்ல ஏகப்பட்ட புழுக்கள் பறந்து போகுதோ பாருங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு புழு பறந்து போகுது நம்ம ஹீரோ ஒரு வண்டியை ஓட்டுறான் ஹீரோயின் ஒரு வண்டியை ஓட்டுரா இப்படித்தான் மண்புழுக்குல ஒட்டி தெக்க போறாங்க தெக்க வந்தாச்சுங்க இங்க கோயில் இருக்கிற மண்புழு குட்டியை பார்த்துட்டு இருக்கிறான் அப்பதான் அந்த அம்மா வந்து இது நீ குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்க வருவேன்னு உங்க அம்மா சொல்லிட்டு போச்சுன்னு சொல்லி விஷத்தை கொடுக்க இவனை விஷத்தை எடுத்து குடிக்கிறாங்க அப்போ கணவில இவனுக்கு வேற ஒரு காட்சி தெரியுது வேற ஒரு பொண்ணு தெரியுறா இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி வயத்துக்குள்ள இருக்குல்ல கரு அது வளர்ந்தா இப்படிதான் வந்து நிற்கும் நடக்க போறத தாங்கிக்க கூடிய சக்தியை உனக்கு கொடுக்கட்டும் நம்ம ஃபேமிலியை சம்பந்தப்பட்ட அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை தாங்கிக்கிற வலிமையை உனக்கு கொடுக்கட்டும்னு தங்கச்சி சொல்லுவா கவலை வேண்டாம் 자아 <목소리법> நான் உன் கூடவே இருப்பேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு தங்கச்சி கொஞ்சம் நல்லபடியா எடுத்து சொல்றான் ஆனா அந்த விசத்தை நீ குடிச்சாகணும் அதோட வழியை நீ தாங்கி ஆகணும் தாங்கிக்கோ அப்படின்னு தங்கச்சி சொல்றத அவன் கேட்டிருப்பான் பாத்துருப்பான் இந்த பக்கம் விஷத்தை குடுச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அவன் முடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா வேக வேகமா வராங்க வடக்குல இருந்து வந்த மித்த ஆட்கள் இங்க அவங்களே வேகமா இங்க வர சொல்லு அப்படின்னு அம்மா உத்தரப்படுறாங்க ஹீரோயின் விஷத்தை குடிச்சிட்டு இவன் படுத்து கிடக்கிறத பாத்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஓடியாருவா இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா என் புள்ள இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கிறான்னு அம்மா சொல்லும் ஆனா ஆனா கொஞ்ச நேரத்துல சாகடிச்சிருவீங்க போல ஏன்னு இவ பயப்படுவா ஆனா அவன் உடம்புல காமிச்சிட்டு இருந்த அந்த கடைசி சயின்ஸ் லைட்டா இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது அது ஃபுல்லா போயிடுச்சுங்க இறந்துட்டான் இறந்து மறுபடியும் மீண்டு வருவாங்கன்னு தான் ஆறுடும் அம்மா அவன் சொல்லியிருப்பா உன் கண்ணீர் எடுத்து அந்த விஷத்தோட கலந்து மறுபடியும் இவன் உதத்துல வை அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் செய்யாதவ இனி காப்பாத்த வர வழியில்லையு சொல்லிட்டு தன் கண்ணீர் எடுத்து விஷத்துல லைட்டா உள்ள அமைக்கி இவன் உதட்டுல அப்படி வச்சு விட்டதும் காதலோட வலிமையா என்னன்னு தெரியல டப்புன்னு முடிச்சிடறான் எல்லாரும் உடனே அப்படியே காலில் விழுந்து கும்பிடுவாங்க அத்தனை பேர் விழுவாங்க ஹீரோ முடிச்சுட்டான் ஆனா அவன் எதிரிச்ச பிறகு பலாறுன்னு ஒரு அறவடுவா ஹீரோயின் ஏன்னா பயமுடுத்திட்டான்ல மூட நம்பிக்கையை நம்பி அந்த விஷத்தை குடிச்சிட்டான்ல இதனால அவளுக்கு கோவம் இருக்கும் எதிர்காலத்துல இருந்து நடக்க போற விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பாத்துட்டியான்னு கேட்க அவனும் பாத்துட்டேங்கிறான் தனிமையில அம்மாவும் பையனும் பேசிக்கிறாங்க ஆனா அவனால இதை தாங்கிக்க முடியவான்னு கேட்டா அவளால இதை புரிஞ்சுக்க முடியும்னு பையன் பேசுகிறான் ஏன்னா அவளுக்கு பிடிக்காத ஏதோ அவன் பண்ண போறான் போல தெரியுது எதிர்காலத்துல எல்லாம் பாசிபிலிட்டி தான் எதிர்காலத்துல நடக்கவிருக்கிற அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததில் ஜெயிக்கணும்னா நாம வெற்றி பெறணும்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு தான் பண்ணியாகணும்னு நினைக்கிறான் யாரையோ கத்தியால குத்துவது போல அவனுக்கு ஒரு காட்சி வரும் அது மட்டும் இல்லாம நம்மளோட பிளட் லைனை கார்பரேட் கிரகத்தோட தலைவர் மாமா அவருக்கும் ரகசிய குழுவோட தலைவியா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் பிறந்தவ தான் இந்த அம்மா இந்த உண்மை புருஷனுக்கு என் அப்பாவுக்கு தெரியுமான ஹீரோ கேக்குறான் எனக்கே அந்த விஷத்தை குடிச்ச பிறகுதான் தெரிய வந்ததுன்னு இந்த அம்மா சொல்லுவாங்க அப்போ உண்மையிலேயே நானு பசுமை கிரகத்தை சேர்ந்தவன் கிடையாது நான் கார்பரேட் கிரகத்தை சேர்ந்தவன் இல்லையா ஏன்னா தாத்தா கார்பரேட் கிரகத்தை சேர்ந்தவர் அப்பா பசுமை கிரகத்தை சேர்ந்தவர் அம்மா ரகசிய குழுவை சேர்ந்தது அந்த அம்மாவோட வம்சாவளியில பார்த்தா பல பேரு பல ஜாதி மத இனனும் பார்க்காம எல்லாரும் கூட இருந்து வித்தியாசமான ஒரு ஜீனை உருவாக்கிட்டு வந்தாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆளை உருவாக்கணுன்றதுக்காக அந்த பவர்ஃபுல்லான ஆளு கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ தான் அப்படின்னு பாய்ப்போச்சு கார்பரேட் கிரகத்து வாரிசானா இருந்தா அவங்க செய்கிறத நான் செஞ்சுதான் ஆகணுங்கிறாப்ல யுத்தத்துக்கு தயாராயிட்டா போல தெரியுது தெக்க போறான் தெக்க இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அங்கங்க இருக்கக்கூடிய எல்லா ஊரு நகரங்கள்ல இருக்கிற தலைவர்கள்லாம் ஒரே இடத்துல ஒண்ணு கூடியிருக்கிறாங்க எவ்வளோ ஆயிரம் பேரு குளிமிருக்கிறாங்கன்னு பாருங்க அவர்களுக்கு மத்தியில நடந்து போறான் எல்லாரும் இதையோ பாக்குறாப்புல பாக்குறாங்க ஆல்ரெடி அம்மா இங்க இவனுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு மொத்தமும் இங்க இருக்கிறாங்க ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த சபையில வச்சு பேசணும்னா ஒரு குழுவோட தலைவரா இருக்கணும் நம்ம தான் இப்போ அந்த மாதிரி ஒரு உயர் பதவியில இருக்கிற ஆளு குழுவில் வந்து பேசணும்னா கூட சண்டை போட்டு அவனை கொண்டு ஜெயிச்ச பிறகுதான் அந்த உரிமை நம்ம ஹீரோக்கு கிடைக்கும் நடக்க போற விவரத்தை தடுங்கன்னு ஹீரோயின் வந்து பேசுவா டெய் வந்து அந்த பொண்ணை இழுத்துட்டு போக அப்படின்னு ஹீரோயின அங்கே இழுத்து போக சொல்லிடுவாங்க ஆனா தான் உசுரை கூட கொடுக்கறதுக்கு தெக்கன்னு தயாரா இருக்கான் இதெல்லாம் போய் இதை நம்பாதீங்கன்னு சொல்லும் போது யாரோ கால பிடிச்சிருப்பாங்க யாரும் நம்ம ஒரு தான் சத்தம் போடாம அமைதியாரு என் குடும்பத்தையே கொன்னவங்க அந்த கார்பரேட் ஆட்கள் தான் அவங்களை அழிப்பதற்கு ஒரு நல்ல சகனம் கூடி வருது நீ சும்மா இருந்தா போதும்னு சொல்றாரு அவர் அந்த பக்கம் மொதல் அம்மா வரா பின்னாடியே பையனும் வரா ஒன்லி தலைவர்கள் உயர் பதவி ஆட்கள் மட்டும்தான் பேச முடியும் அதை தாண்டி நீங்க பேசணும்னா தெக்கனோட சண்டை போட்டு அவனை கொன்னாதான் முடியுங்கிற ஒருத்தர் கொன்னு அவரோட உடம்புல இருக்கிற தண்ணியை எடுத்து புனித நீர்ல அந்த புனித குளத்துக்குள்ள விடணும் அதுக்கப்புறம் தான் பேச முடியும் இத கேட்டது நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாதுங்கிற வேற வழி இல்ல நீ என்ன கொண்ணுதாகணும்னு தெக்கன் சொல்றான் வேண்டாம் அவசியம் இல்ல நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேங்கிறாப்ல இப்படி ஒவ்வொரு ஆளையா கொன்னு கொண்ணு தான் என் தகுதியை காட்டணும்னு அவசியம் இல்லை இப்ப சொல்றேன் இதுதான் வழி உங்களை யாருக்குமே என் முன்னாடி எதிர்த்து இல்லைன்னு சத்தம் போடுவாங்க அதை பேரும் உணர்ச்சப்படுவாங்க நம்ம ஹீரோயின் கூட கோவப்பட்டு எந்திரிப்பா அது எப்படி யாருக்குமே தகுதி இல்லைன்னு பேசலான்னு கோவப்பட்டு முன்னாடி வரப்பா எல்லாரும் கத்தி எடுக்கிறாங்க தன் தகுதியாக மறந்துட்டீங்களா இப்ப ஏற்பட்ட ஒருத்த வருவான்னு தானே உங்க அப்ப ஆத்தா எல்லாம் சொல்லி சொல்லி உங்களை வளர்த்தாங்க அதை நினைச்சு பாருங்க அந்த தருணத்தை நினைச்சு பாருங்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த விஷத்தை குடிச்ச பிறகு இறந்த காலம் எதிர்காலம் மட்டும் இல்லாம இறந்த காலத்துல இந்த வம்சாவளியில நடந்த எல்லா விஷயமே இவனுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம எதுக்கு இருக்கிற ஆட்களோட மனசை கூட நம்ம ஹீரோவால இப்போ படிக்க முடியுது போல இதோ எதுக்கு இருக்கு வீரா ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி உன் பாட்டிமா இறந்து போனாங்கல்ல அவங்க கிட்ட தானே இப்ப நீ மனசுல அவங்கள நினைச்சு நீ பேசிட்டு இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கூட நான் சண்டை நீ சொல்ற இருந்தாலும் நீ எந்திரிச்சு நிக்கிற உன் பாட்டி கூட ஒரு கண்ணு போய் இருக்கும்லன்னு கரெக்டா சொல்றாங்க கல்லால் அடிபட்டு தானே அவங்களுக்கு பார்வை போச்சுன்னு கரெக்டா சொல்றான் உன் பாட்டிக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் போது தானே இந்த விபத்து நடந்ததுன்னு கரெக்டா சொல்றான் எல்லா நேரில் பார்த்தாப்ல சொன்னதும் அவர் ஆடி போறாரு அடுத்த செகண்ட் அப்படியே கால்ல விழுகிறாரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீயே அப்படின்னு தெக்கன ஒரு செகண்ட் ஆடி போறான் கிண்ண இவருக்கு என்னென்னமோ தெரியுதா அப்படின்னு இன்னொருத்தவங்கிட்ட அவர் சம்பந்தப்பட்ட மேட்ரை சொன்னதும் அந்த மனுஷன் காலில் விழுந்துறாரு அவங்க இனமே காலில் விழுந்துருது ஹீரோயின் கீழே விழாம இருப்பா நம்ம நமக்கு கைய பிடிச்சி இழுத்து உட்கார வைப்பார் அப்ப நம்ம தெக்க எங்களோட எதிர்காலமா நீங்க எதை பாக்குறீங்கன்னு கேக்க ஒரு பசுமையை பாக்குறேன் பசுமையான சொர்க்கத்தை பாக்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் உடனே அவரும் காலில் விழுந்துறாரு இது எங்க அப்பாவோட மோதிரம் இப்ப நான் அதை போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு கையில விரல போட்டுக்கிட்டு என் பேரு பால் பசுமை கிரகத்தோட இளவரசன் உங்க பாலைவன கிரகத்தோட தலைவன் நான் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன் சொர்க்கத்துக்கான பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னதும் எல்லா பேரும் கத்துறாங்க இவன் பேரை சொல்லி ஆனா ஹீரோ எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல மட்டும் மட்டும்தான் முறைக்கிறான் தன்னோட மோதிரத்துல இருக்கிற அரச முத்திரை அதை வச்சு சீல் வச்சு ஒரு கடிதத்தை பேரரசருக்கே அமிச்சு விடுறான் ஓபன் பண்ணி பேரரசர் படிக்கிறார் படிச்சத மனுஷன் ஒரு மாதிரி ஆயிடுறாப்ல கோமா விறுவர் நடக்கிறார் அதுல என்ன எழுதிருச்சுன்னு அப்புறம் மக எடுத்து படிக்கிறார் பேரரசரோட பொண்ணு பசுமை கிரகத்தின் இளவரசனான பாலாகிய நான் பேரரசரை சவாலுக்கு அழைக்கிறேன் என் கூட யுத்தம் பண்ணி முடிஞ்சா யுத்தத்துக்கான அரைகுவல் விடுத்திருக்கான் இந்த பக்கம் பேரரசரோட பொண்ணு ரகசிய குழுவோட தலைவியை போய் பார்த்து எங்க அப்பாவை பசுமை கிரகத்தோட போய் சண்டை போடு பசுமை கிரகத்து ஆட்களை அழின்னு சொன்னது எல்லாம் நீங்க தானா அப்படின்னு கேட்க அஃப்கோர்ஸ் நான் தானே அந்த அம்மா ஒத்துக்குது ஒரு கிரகத்தை ஆட்களையே நீங்க அலிக்கியர் பண்ணிருக்கீங்க அழிச்சிருக்கீங்க என்ன காரணம்னு கேட்டா காரணம் உனக்கு தெரியாதா கிட்டத்தட்ட தொண்ணூறு தலைமுறை ஞாபகங்களையும் வேதனைகளையும் நாம சுமந்துகிட்டு இருக்கிறோம் நான் சாகிறதுக்குள்ள நான் எதிர்பார்க்கிற அந்த சக்தி கொண்ட ஒருத்தனை பாக்குறேன்னு ஆசைப்படுறேன் தான் என் பொண்ணை பசுமை கிரகத்துல கட்டி கொடுத்தேன் அவர்களை பார்வையிட்டேன் நம்பகத்தன்மையை ஏதோ அரகரையா காட்டினாங்க ஆனா பாசத்துக்கு அடிபட்ட அடிமைகளாக முட்டாள்களாக இருந்தாங்க அதனாலேயே அவங்களோட பிளட் லைன் அவங்களோட பரம்பரையே இனி தகுதி இல்லாத பரம்பரைன்னு முடிவு பண்ணி மொத்தமா காலி பண்ணதா இந்த அம்மா சொல்லுது அவங்கள மட்டும் நம்பி இல்லை இந்த மாதிரி பல பிளட் லைனை பிளான் பண்ணி பல பிளட் லைன்ஸை இவங்க ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்காங்க அதுல ஒரு பிளட் லைன்னா வில்லனோட கூட இருந்து ஒரு கருவை ஒருத்தி சுமக்கிறா இல்லையா அந்த லைனு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியில நாம எதிர்பார்க்கிற சக்திசாலி வரப்பான் அப்படின்னு நம்புறாங்க அதெல்லாம் சரிங்க ஆனா இப்போ பால் உயிரோட இருக்கிறான் எங்க அப்பா அவக்கே சவால் விட்டு இருக்கிறான் ஒரு காலத்துல அவன் ஜெயிச்சுட்டா அப்படின்னு கேட்டா அவன் ஜெயிக்கிறான் வேற யார் ஜெயிக்கிறாங்களோ யார் ஜெயிச்சாலும் சரி உங்க அப்பாவோட பதவி பரிபோகும்னு இந்த அம்மா சொல்லுது ஆனாலும் உங்க அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது அதுவும் உன்னால தான் முடியும் வழியா அந்த அதிகாரம் உன் குடும்பத்துக்கு இருக்கும் அதற்கு நீ தயாரா இருக்கணும்னு இந்த அம்மா சொல்லுது இந்த பக்கம் ஹீரோயின் கோவத்தோட இருக்கிறா இங்கே கிளம்பிட்டியான்னு கேட்டா தான் கிளம்புறங்கிறாங்க நான் ஏன் சண்டை சண்டைப்பட போறேன் உங்க பிள்ளைக்காக இல்ல அந்த இறை தூதரருக்காக இல்லைன்னு ஏன்னா நம்பிக்கை இல்லாதவ அப்படிதான் பேசுறா அந்த பக்கம் பார்த்தா பேரரசர் அவரோட ராணுவத்தோட பாலைவன கிரகத்துல வந்து இறங்குறாரு இதையெல்லாம் மாமே நம்ம எல்லாம் பாக்குறாங்க எதுக்கு பேரரசர் இங்க வந்திருக்கிறாரு நான் தான் இப்ப ஸ்பைஸோட ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே மறுபடியும் மீட்டு எடுத்துட்டேன்ல இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பா மத்த மத்த கிரகத்துக்கு செய்தி அனுப்பு நம்ம கார்ப்பரேட் கிரகத்தின் மீதே பேரரசர் யுத்தம் தொடுத்து வந்திருக்கிறாருன்னு பொய்யான ஒரு செய்தியை பரப்புங்கிறாரு இனி அவங்களுக்கு ஸ்பைஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தை கிளப்பி விடுங்கிறார் அவனா அத செய்வான் போல தெரியுது ஸ்பைஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு பயத்துல அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வருவாங்கன்னு நம்பி அந்த செய்தியை பரப்புறாரு இங்க பார்த்தா ஏகப்பட்ட போர்க்கப்பல்கள் வந்து இறங்குது பேரரசரோட தனிக்கப்பலம் வந்து இறங்குது எப்படி அவங்களை அட்டாக் பண்ணணுங்கிறத படம் போட்டு நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குறான் என்ன நடந்தாலும் சரி பேரரசர் மட்டும் உயிரோடு இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு புள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின பாப்பாப்ல ஆனா அவ பேச மாட்டேங்கிறான் பாலைவன குரூப்லேயே சில பேர் கையில ப்ளூ கலர் துணியை ஒன்றா கட்டுவாங்க இவங்கெல்லாம் யாருன்னா இந்த கடவுள் நம்பிக்கை ஆர்டம் நம்பிக்கை இதெல்லாம் இல்லாதவங்க நாத்திகர்கள் பேரரசர் வந்ததும் பேரரசர் முன்னாடி கார்பரேட் கிரகத்தின் தலைவர் மண்டி இடுகிறார் மாப்புள்ள மண்டி இடுகிறான் மாமா மாப்பிள்ள வண்டி போட்டாச்சு அந்த புதுவில்ல அவனவன் வண்டி போடுறான் அங்க வச்சு கார்பரேட் கிரகத்தின் மண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் யாருங்கறது உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு பேரரசர் தெரியாதுங்கிறப்பில இவரு அவளதான் உனக்கு தெரியுமா நீ எல்லாம் எதுகிட்ட ஆட்சி செய்யறன்னு பேரரசர் திட்டுறாரு சரிப்பா இந்த பாலைவன கிரகத்தோட தெற்கு பக்கம் எப்ப யாவது போயிருக்கியான்னு கேட்டா தெற்கு பக்கமா அங்க மனிதர்களே வாழ முடியாத ஒரு பகுதியாச்சே அங்கேயே நான் போறேங்கிறாப்ல ஆடா பாவி தெற்கு பக்கத்துல மட்டும் லட்சக்கணக்கில் பாலைவன கிரகத்து ஆட்கள் இருக்கிறாங்க அது தெரியுமா உனக்குன்னு கேட்டதான் அதிர்ந்து போறார் இது லட்சக்கணக்கில் இருக்கிறாங்களா சத்தியமா எனக்கு தெரியாதுங்கிறாப்ல கார்பரேட் தலைவர் அதே சமயம் பின்னாடி இருந்து ஒரு வீரனை வச்சு அடிக்க சொல்ல பேரரசர் உத்தரவில் அடிக்கிறாங்க இங்க எல்லா வீரர்களும் முன்னாடி யுத்தம் ஆரம்பமாகட்டும்னு சொன்னதும் ஏவுகணை இங்க இருந்து வீசப்படுது அவங்க மேல மொத்தமா விழுகுது அடிச்சு அடியில பிரளயமே ஏற்பட்ட இருக்குது ஒரே ஷாட்ல எதிர்களில் பல பேர் அடிபடுறானுங்க பேரரசரோட ஆட்கள் சில பேரு யுத்தத்துக்காக வெளியில வராங்க அந்த பாம்பு போட்டதுல ஏற்பட்ட புயலெல்லாம் போன பிறகு வீரர்கள் எல்லாம் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாரா இருக்காங்க பார்த்தா அந்த புயலுக்கு மத்தியில நிறைய மண்புழுக்கள் வாயை பிளந்துக்கிட்டு அப்படியே வருதுங்க எஸ் மண்புழு மேல சவாரி பண்ணி எதுக்கு இருக்கிற மன்னரோட இராணுவமா இருக்கட்டும் கார்பரேட்டோட ராணுவமா இருக்கட்டும் அவங்க எல்லா வேறையும் காலி பண்ணிட்டு அப்படியே புழுக்களோட படைக்குள்ள அவங்க இறங்குறாங்க எதுக்கு இருக்கிறது எதிரிகளா எதிரிகளோட வாகனமா கட்டடமா எதுவாக இருந்தாலும் சரி கொய்யால வாயில போட்டு முழுங்கி தள்ளிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு மண்புழுக்கள் ஹெலிகாப்டர்ல இருந்து மண்புழுவை ஓட்டுறவங்க மேல தாக்க பார்த்தா அவங்களையும் சுட்டு வீழ்த்திடுறாங்க போக மண்ணுக்கடியில ஒளிஞ்சிட்டு இருந்தவங்களும் யுத்தத்துல இறங்குறாங்க தரமா அடிக்கிறானுங்க கண்ணா அப்படின்னா ரெடி யாரு நம்ம ஹீரோயின் தான் வெட்டி கிளிக்கிறா அந்த பக்கம் பேரரசரோட அந்த வண்டியிலேயே வெளியில சேதாரம் பேரரசரை சுத்தி வீரர்கள் மெய்க்காவல் வீரர்கள் இருக்கிறாங்க பேரரசர் அந்த சிம்மாசனத்தை பார்த்துட்டு பின்னாடி வெட்டுக்கிட்டு வாங்கினார் இல்லையா கார்பரேட் தலைவரு அவர் அப்படியே ஊந்து ஊந்து சிம்மாசனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார் நல்ல சரியான வெட்டு வெட்டிட்டாங்க போல எவ்ளோ பெரிய வில்லையவே கடைசில இப்படியா அவருக்கு முடியணும் மன்னரோட கரவும் திறக்கப்படுது புயலுக்குள்ள சில பேர் கத்தி எடுத்துட்டு போவாங்க போனவங்க யாரும் உயிரோட திரும்பல உள்ள வந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ மொகமூடி போட்டிருக்கிறான் மாஸ்க்கு தனியெல்லாம் எல்லாரும் முன்னாடி கெத்து காட்டி வந்து நிக்கிறான் வெளியில இருந்த எல்லா படையும் மொத்தமா காலி பண்ணிட்டாப்ல வெறுவெருவரு மேல வந்தவன் ஸ்ட்ரெயிட்டா யாருக்கிட்ட வரானா நம்ம கார்பரேட் தான் வரான் தாத்தா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாப்ல தாத்தான்னு கூப்பிட்டதும் இவர் ஒரு செகண்ட் ஆடி போறாரு தாத்தாவா அப்படின்னு கழுத்துல சரட்டன ஒரு சொருகு பேரங்கையாலேயே தாத்தா இறந்து போயிட்ட முடிஞ்சு போச்சு ஒரு பெரிய வில்லனோட சகாப்தா முடிஞ்சு போச்சு அடுத்து பேரரசரை நோக்கி வரான் கூட இருக்கிற தன் தர படைகளை பார்த்து அவ்வளவுதான் யுத்தம் முடிஞ்சிருச்சு அந்த பணத்தை தூக்கி வெளியில வீசுங்க பேரரசரை கொன்னுடுங்க மித்தவங்களை அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டு கிளம்பிட்டே இருக்கிறாரு எல்லாரும் ஹீரோவை வாழ்க வாழும்னு கோஷம் போடுறாங்க வெளியில பார்த்தா எங்க பார்த்தாலும் யுத்தம் தான் பாடு பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது நம்ம குருநாதரம் அவர் பங்குக்கு எதிரிகளை வெட்டி வீழ்த்துறாரு ஹெலிகாப்டர்ல ஏறலான் இருந்த இருக்கான அவனை பாத்துட்டு வாடா வாடா என் குடும்பத்தையே கொன்னியே என் ஆட்கள் எல்லாம் கொன்னியே எல்லாத்துக்கும் சேர்த்து பழுதிக்கிற வாடான்னு கூப்பிட்டதும் அவர் சாட்டை எடுத்துட்டு அடிக்க வருவார் ரொம்ப சிம்பிளா அவரோட கழுத்துலையும் கத்தி விட்டு ஆட்டி குத்தி கிழிச்சிடறாப்ல அவரோட ஜோலியும் முடிஞ்சு போச்சு செத்து படங்களோட பாடி எல்லாத்தையும் எரிக்கிறாங்க மாமாவோட பாடியை நம்ம ஹீரோவோட தாத்தாவோட பாடியை எலும் எறும்புகள் ஊற பாலைவன மண்ணுல வீசி எரிஞ்சாச்சு காதுக்குள்ள எல்லாம் எறும்பு போய்கிட்டு இருக்கும் யுத்தத்துல ஜெயிச்சிட்டோன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க வானத்துல பார்த்தா மித்த கிரகத்துல இருந்து போர்க்கப்பல்கள் வந்திருக்குது மித்த கிரகத்து ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க போல பனைய கைதிகளை இப்ப கூட்டிட்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னதும் பனைய கைதிகளா இருக்கிற பேரரசர் பேரரசர் ஆட்களை எல்லாரையும் கூட்டு வராங்க அங்க வச்சு நம்ம ஹீரோனை பார்த்து என்னோட கடைசி மூச்சு வர நான் உன்ன லவ் பண்ணுவேன் அது உனக்கு தெரியும் கேக்குற இவன் அமைதியா பாத்துட்டு இருக்கா பேரரசர் மித்த ஆட்கள் கூட்டு வராங்க ரகசிய குழுவின் தலைவர் கூட இங்க வந்திருக்காங்க அந்த அம்மா தான் மகளை இங்க இருந்து அவங்க பாப்பாங்க மகளும் அம்மாவை பாக்குறாங்க பேரரசரோட பொண்ணு கூட இங்கதான் இருக்கிறா பனைய கைதியா நான் யாருன்னு தெரியும்ல என் பேர்தான் பால் பசுமை கிரகத்து பையன் பசுமை கிரகத்தோட இளவரசன் மித்த கிரகத்த ஆட்களோட ஸ்பேஸ் வானத்துல வந்து வட்டமிடுகிறத நாங்க பாக்குறோம் ஒரு காலம் அவங்க தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஸ்பைஸுக்காக தானே அந்த ஸ்பைஸ் மொத்தத்தையும் பாம்பு போட்டு நாசம் பண்ணிடுவோம் ஸ்பைஸ் யாருக்குமே கிடைக்காம செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுறாரு குருநாதன் அதை கேட்டுட்டு நான் பாத்துக்கிறேன்னு சேதியை கொண்டு போய் மித்த கிரகத்த ஆட்கள் கிட்ட சேர்த்துருவாப்ல எல்லா பேரும் ஸ்பைஸ் கிடைக்கிறமேன்னு சைலண்டா இருப்பாங்க இல்ல இவன் சும்மா ப்ளஃப் பண்றான் சும்மா நடிக்கிறான்னு வில்லைன்னு சொல்லுவான் பின்னாடி அந்த ரகசிய குழுவோட தலைவி வாய திறந்து ஏதாவது சொன்னா இருக்கு இருக்கிற ஆட்கள் அப்படியே பொட்டி பாம்பா செய்வாங்க அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அந்தம்மா சும்மா இல்லாம தெளிவா யோசிச்சுதான் செய்யறியா அப்படின்னு கேக்கும்போது பதிலுக்கு நம்ம பைய சத்தம் வரக்கூடாதுன்னு சத்தம் கூட வருங்க அந்த சத்தத்தை கேட்டு ஒரு செகண்ட் இந்தம்மா அப்படியே ஆடி இவ்வளவு வலிமையான சத்தமானு அதுந்து போதும் அந்தம்மா பேரரசரை பார்த்து இதுக்கப்புறமே பிரச்சனை வேண்டாம் உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன் இங்க சேஃபா ஏன் பாதுகாப்புல நல்லபடியா உன் பொண்ணு இருப்பா பசுமை கிரகம் கார்பரேட் கிரகம் பாலைவன கிரகம் உங்க பேரரசோட கிரகம் எல்லாத்தையும் சேர்த்து பேரரசரா நான் ஆளு வேணும் சொன்னதும் ஆடி போறாங்க எல்லா பேரும் ஹீரோயினுக்கு இது ஒரு பெரிய ஷாக் தன்னை லவ் பண்ணுவானா ஆனா பேரரசரோட பொண்ணை கட்டிப்பானா அப்படிங்கறதுனால கோவப்படத்தான செய்றா கோவப்படுறா ஆனா பேரரசரே நீ என் கேள்விக்கு பதில் சொல்லி ஆனும் எங்க அப்பனை ஏன் கொண்ட அப்படின்னு கேட்டா உங்க அப்பனை கொண்டதுக்கான காரணம் என்னன்னா உங்க அப்ப எல்லா கிரகத்துல இருக்கிற மக்களோட மனசை ஜெயிச்சவன் ஆனா வெறும் மனசை வச்சு மட்டும் ஆள முடியாது பலம் வேணும் உங்க அப்ப ஒரு பலவீனமானவன் அதனாலதான் கொண்டேங்கிறாரு பேரரசர் சரி இது சரிப்பட்டு வராது ஒத்தைக்கு ஒத்தை எல்லா இடத்துலயுமே தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இந்த ஒத்தைக்கு ஒத்த தான் இருக்கும் உன் சைடு ஒத்தவனை தேர்ந்தெடு என் சைடுல நான் சண்டை போடுறேன் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் யுத்தத்துல ஜெயிச்சவங்களா அனௌன்ஸ் பண்ணணும்ன்றாரு பேரரசரும் அந்த வில்லனை தலைவனா தேர்ந்தெடுக்க சம்மதிக்கிறார் நம்பிக்கிறார் ஏன்னா அவன் சண்டை போட்ட நிறைய விஷயங்களை அவனை பத்திய வெளியில இருக்கிற பேச்சை நம்புறார் நல்ல வீர நினைக்கிறார் இந்த பக்கம் நம்ம ஹீரோ சார்பா நான் சண்டை போடட்டுமான குருநாதர் கேட்டா அது வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான் இந்த ரிஸ்க் அவசியம் இல்லையேன்னு குருநாதர் சொல்லுவார் ஆனா தெக்கடம் இவன் தான் சண்டை போடணும் ஜெயிக்கணுங்கிறதா விரிங்கிறாரு ஆள் ஆளுக்கு கையில கத்தி எடுத்துட்டு சண்டையா ஆரம்பிக்கிறாங்க காட்டுத்தனமா அவன் குத்த வர்றான் மாத்தி மாத்தி கத்தியால குத்தை பாக்குறாங்க ஆனாலும் சரிக்கு சமமா சண்டை போடுறாங்க ஆனா பின்னாடி போய்கிட்டு இருக்கிறது யாரோ நம்ம ஹீரோ தான் ஒரு கட்டத்துல ஹீரோவோட காலை வாரி விட்டு அப்படியே குத்த போவாங்க எத்திராப்ல மறுபடியும் குத்த வந்தா காலை தான் குறி வைக்கிறான் அப்புறம் எத்தி தள்ளிடுறான் கீழே விழுந்துறாரு தலையில கொஞ்சம் ரத்தம் அடிக்கடி நம்ம ஹீரோயின பாத்துக்கிட்டே இருந்ததும் யாரா ஓன் லவ்வரா அப்படின்னு கேட்கறான் வில அதே சமயம் அந்த பக்கம் பேரரசரோட பொண்ணு அவ அதிர்ச்சி ஆறா ஏன்னா பொண்ணை கட்டிக்கிறேன்னு நம்ம ஹீரோ ஆனா அங்கிட்டு ஒருத்தி நிக்கிறா சாக்காதான இருக்கும் நீ செத்த பிறகு உன் ஆளை நான் வச்சுக்கிறேன் அப்படின்றான் நம்ம ஹீரோக்கு இன்னும் கோவ வருமா இல்லையா எந்திரிச்சு இன்னும் வீரத்தோட சண்டை போடுற மாத்தி மாத்தி கத்தியால குத்துறனு பாப்பாங்க பட் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட வயித்துலயே குத்திடுறாங்க எல்லா வெறுக்கு ஷாக் குத்தி இறக்கிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சோன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பயந்த சமயம் அப்பயும் நம்ம ஹீரோனை தான் பாப்பாரு ஹீரோ வில்லன் பக்கத்துல வந்து அடுத்த கத்தி எடுத்து கழுத்துல இறக்க வருவான் அடுத்து நெஞ்ச குறி வைப்பான் அடுத்த ஒரு கணத்துல சதக்கன ஒரு சத்தம் குத்திட்டாங்க அவ்வளவுதான் ஹீரோ செத்துட்டான்னு பார்த்தா ஹீரோ சாகல மாறா அங்க சாகுறது வில்லன் என்னடாச்சுன்னா அவங்கிட்ட இருந்த ஒண்ணுக்கு ரெண்டு கத்தி வயிற்றுலயும் நெஞ்சிலையும் குத்தி விட்டான் நெஞ்சில குத்திட்டு அவர் நினைச்சாரு ஆனா கொஞ்சம் சைடு வாங்கி சோல் குத்தி இருக்கும் ஆள் செத்துருவான்னு நினைச்சுட்டு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி தாங்கிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த பையலோட நெஞ்சை குத்தி கிழிச்சு விட்டுறாரு நம்ம ஹீரோ ஒண்ணுக்கு ரெண்டு இடத்துல குத்து வாங்கினாலும் பெருசா நம்ம ஹீரோவுக்கு சேதாரம் இல்ல கத்திகளை உருவி கீழ போடுறாரு ஹீரோன தான் பாக்குறேன் அடுத்தவளை இந்த பக்கம் பொண்ணு அம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க நீ எங்க வம்சாவளியை நம்பி இருக்கணும் தப்பான சைடுல நிக்கிறம்மா அப்படின்னு இங்க இருந்து சையிலே பேசுவாங்க அப்புறம் நம்ம ஹீரோ கத்தியோட பேரரசர் பக்கத்துல வருவான் அப்ப பேரரசரோட பொண்ணு எங்க அப்பாவை எதுவும் செய்யாத நான் உன்ன கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிறா பேரரசர் பதவியும் உனதே அப்படிங்கிறா தான் கையை நீட்டுறான் தன் விரலுக்கு முத்தமடை சொல்றான் மண்டி இட்டு முத்தமட்டாதான் உயிர் பெச்சா கொடுக்கப்படும் அதையும் பேரரசர் செய்யறாரு எல்லாரும் உட்காந்துடுறாங்க எல்லா பேரும் மண்டி போடுறாங்க ஆனா அங்க மண்டி போடாம நிக்கிறது இப்போ ரெண்டு பேர் தான் ஒன்னு காதலி இன்னொன்னு வருங்கால மனைவி கோவத்துல காதலி இருந்து கிளம்பி போயிடுறா மித்த கிரகத்து போர்க்கப்பல்கிட்ட நீ சமைச்சாங்கல்ல அதுக்கு பதில் வந்திருக்கான் நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியாது சண்டை தான் யுத்தம் தான்னு சொல்லியிருக்கிறாங்களா உங்க உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க வந்திருக்கிறவங்கள பரலோகத்துக்கு அனுப்பலாங்கிறாருன்னு நம்ம ஹீரோ ஏறுங்க ஏறுங்கன்னு எல்லா பேரும் போர்க்கப்பல்கள் ஏற ஆரம்பிக்கிறாங்க பாலைவனம் கிரகத்து மக்கள் எல்லாம் அந்த பக்கம் அம்மா வயிற்றுல இருக்கிற குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணன் மத்த கிரகத்து ஆட்களோடையும் யுத்தம் பண்ண போர்க்கப்பல்ல ஏறிட்டு இருக்கான் புனித யுத்தம் ஆரம்பமானது அப்படின்னு அம்மா வயத்துல இருக்கிற கரு கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினும் வைப்ரேட்டர் போய் செட் பண்ணி மண்புருவ கூப்பிடுறா இங்க இருந்து எங்க போனா போதும்னு நினைக்கிறா போல மண்புலும் ஒன்னு படு வேகமா வந்துட்டு இருக்குது ரொம்ப கோவத்தோட இருக்கிறா அவ கோவத்தோட பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க படமும் இந்த இடத்துல முடியுதுங்க அடுத்து என்ன ஆகும் அடுத்து நடக்கிற அந்த யுத்தம் தான் இந்த டியூனுங்கிற இந்த படத்தோட மூணாவது பாகம் கடைசி பாகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட கதை முடியுது நடுவுல இந்த பாகத்தை பார்த்தா ஒண்ணும் புரியாது அதனாலதான் முதல் பாகம் இந்த ரெண்டாவது பாகம் ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவா இதுல ரிலீஸ் பண்ணி அடுத்து மூணாவது பாகம்னு வரும்போது அதுக்குன்னு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்ப பழைய கதையெல்லாம் மறந்து போயிடும் அப்போ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணையும் சேர்த்து ஒரே வீடியோ அப்போ நான் ஒரே வீடியோவை ரிலீஸ் பண்ண பார்க்குறேன் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதையே நான் கொஞ்ச நாள் கவனிக்க மறந்துட்டேன் பார்க்கணும் பார்க்கணும்னு தள்ளி போயிட்டு அப்படியே விட்டுட்டேன் கமெண்ட் பண்ணி என் கண்ணில் படுறாப்பில் நிறைய பேர் பேசுனதுனால தான் எடுத்து இன்றைக்கி பேச முடிஞ்சது அத்தனை பேருக்கும் நன்றி வேறு ஒரு நல்ல கதையில் மறுபடியும் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க